விநாயக பெருமானே, மகாலட்சுமி தாயே, சரஸ்வதி தாயே, என்னைக்கும் போல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். முதலாளி, நான் வேணா போய் அவரை நம்ம கடைக்கு கூட்டிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவரு நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு, வேற யாரையும் பேச மாட்டாரு. பேச வச்சிருவாங்க. அண்ணே, பேச மாட்டாரா? ஏன், அவர் ஊமையா இல்ல மௌன விரதமா? டேய், அவருக்கு திக்கு வாயடா. திக்கு வாயா? அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்குள்ள நான் எடுத்து கொடுத்துருவேன். அதனால நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு. வாங்க பாருங்க. சாத்து குடிதானே? மாதுளம் பழம், ஆப்பிள், ஆப்பிள், அண்ணாச்சி பழம் கொடுங்க. பணம் 40, 60, 20, 120. சரி வாங்க. வரங்க. யாருங்க முதலாளி இந்த பாலா சார்? டேய், இவரு தாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய சூப்பர் ஹீரோயினா இருக்கிற நடிகை நர்மதாவோட டிரைவரா? டேய், அவரு தாண்டா பாடி கார்டு, மேனேஜர், டிரைவரு, எல்லாம் அவரு தாண்டா. வாங்க தம்பி, எல்லா பழமும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அண்ணே, சீக்கிரம் போய் ஜூஸ் போடுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம், வர வழியில பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம். இல்ல தம்பி, நர்மதாமா போட்டோவும் பர்சுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க, அதோட தெய்வ பிரசாதத்தையும் வச்சிருக்கீங்க, தெய்வீக காதல்னு சொல்லாம சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க ஷூட்டிங்? இன்னைக்கு ஏபிஎம் ஸ்டுடியோல டூயட் சாங். டூயட் சாங்கா? அப்போ மேடம் அங்க டூயட் சாங்ல இருப்பாங்க, நீங்க ஹீரோ அப்படியே டைஸ் உள்ள நுழைஞ்சிருவீங்க. நீங்க அங்க போறதுக்கும் டூயட் சாங் ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். கலந்துடுவோம். நான் வாசம்
படி உன் சுவாசத்திலே என் ஆயுள் வரை வாழ்ந்திட வேண்டும் அடி. சேர்ந்தால் திருமண அழைப்பிதான் வாசமும் பெண் வாசமும் காதல் உண்டு பண்ணும் சுவாசம் இன்னாசையும் உன்னாசையும் கொஞ்சிக் கொள்ளும் சகவாசம். நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ கவலை விடுங்க. ஓகே ஹலோ சார். வாங்க ரிப்போர்ட். ஹலோ சார் தான் நர்மதா மேடத்தோட பிஏ மிஸ்டர் ராவ். அப்படியா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? இவர் நரசிம்மா ராவ்ல நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு சார். இவர் ரிப்போர்ட்டர் தான் சார். வணக்கம் சார். ஹலோ சார். நர்மதா மேடத்தை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அடடே மேடம் ஷார்ட்ல இருக்காங்களே. ஒன்று வேணா செய்யுங்களேன், டிரைவர் பாலாகிட்ட பேட்டி எடுத்துருங்களேன் சார். பாலாவோட பேட்டியில எதுக்கு சார்? சும்மா ஜோக் பண்ணாதீங்க சார். சும்மா பேசி பாருங்க சார். உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்க வேண்டாமா? ஆமா. பாலா சார் வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு பாப்போம். இப்ப இருக்குற ஆப்பு கோழி முட்டையில இருந்து என்ன வரும்? இது தெரியாதா? கோழி குஞ்சு குஞ்சு. ஊனத்தை கிண்டல் கிண்டல் பண்ற நீங்களா? மனுஷங்களா? மனசு புரிஞ்சுக்க தெரியாத நீங்களா? நிர்பராது என்ன பிரயோஜனம்? நல்ல ரிப்போர்ட்டர்களோட பேர்லாம் கூட உங்களை உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா கேட்டு போகுது. உங்களுக்கு அறிவில்லை? நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன என்ன பெருமை இருக்கு? பேனாக இருக்கிற பெருமையை அசங்கப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கட்டுற அப்பா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு, ரங்க சமைச்சுக்கிட்டு இருப்பான். பாலா உன்னை நர்மதா மேடம் போன் எடுக்க கூட சொல்லியிருக்காங்க. நான் எடுக்க போறது இல்ல, நீ தான் போன் எடுக்க போற. திக்கி திக்கி பேசணும், அது நர்மதா மேடம் பார்க்கணும், உனக்கு ஆப்பு வைக்கணும். போன் அடிக்கிறத யாரும் எடுக்கலையா? ஹலோ யாரு? நான் பிஎம் பேசுறேன். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கா? ஹலோ, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுங்க. என்ன சேஞ்ச் பண்ணோம், மணி ஆறாச்சு, இன்னும் ஆளே காணுமே. ஓ
கரெக்டா வர மாட்டீங்களா? ஆமா பெரிய கேப்டன் உத்தியோகம், கேட்ல வேலை பாக்குற நாதாரி தானே ரெண்டு பேரும். போயா புண்ணாக்கு போ. ஏய் இங்க வா, இங்க வா, இது ஒரு வீட்டு போ. ரெண்டு கலாணி போய் உள்ள குச்சாவே அடுத்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேரும் வெளியே குச்சு ஓடி போயிடலாம். இல்ல டயத்தை கீப்ப பண்றாரு போ. ஐயா ஆல்ப சோசியம் பாக்கலையா? ஆல்ப சோசியம், ஐயா ஆல்ப சோசியம் பாக்கலையா? சோசிய ஆல்பம், ஆல்ப சோசியம், ஆல்ப சோசியம், ஆல்ப சோசியம் பாக்கலையா? இதெல்லாம் புதுசா இருக்கு. ஏ ஆல்ப சோசியம் வாங்க. நானா? ஐயா நீ தானே கூப்பிடுன? வணக்கம் 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 வணக்கம். ஆமா கிளி ஜோசியம் எலி ஜோசியம்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஆல்ப ஜோசியம்? அதெல்லாம் பிளாக் நெட்டு காலம், இப்போலாம் ஆல்ப சோசியம் தான் பிரபலம். ஏட்டையா ஏட்டையாமா? ஏயா என்னை பார்த்தா ஏட்டையா மாதிரியா தெரியுது. வாட்ச்மேனு, வாட்ச்மேனு ரொம்ப கேவலமா புழக்கிற குச்சியை உள்ள விட்டு ஆட்டிருக்கேன். இதை பத்தி எனக்கு விழா விரிவா சொல்லு. அதாவது இந்த ஆல்பத்துல எல்லா நடிகர் நடிகோட போட்டோவும் இருக்கு. நீங்க இந்த மஞ்சள் நூல் எடுத்து நடுவ போட்டீங்கன்னா எந்த நடிகர் நடிகோட போட்டோ வருதோ அதை வச்சு பலன் சொல்லுவேன். அப்படியா? ஆமா சொல்ற. ஐயா இப்ப சூப்பர் ஸ்டாரோட போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி ஒரு ஸ்டைல்ல முன்னேறிக்கிட்டே போனாரோ அதே மாதிரி வேற வேற ஸ்டைல்ல நீங்க பிக்கப் ஆயிருவீங்க. சரி வில்லன் போட்டா வந்தா வில்லங்க மாயிரே, ஒரு ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆர் வந்தா குஷ்டம் வந்துரு. என்ன என்னங்க நல்லதா கேட்க வேண்டியானுங்க? நல்லதா? சரி இதுக்கு எவ்வளவு? 3 ரூபா. ஒரு டீயும் பண்ணும் போச்சா அன்னைக்கு? சரி நீங்க செக் பண்ணி பார்த்து தான் கொண்டா நூல போடுங்க. எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க. என்னையா சோதியா வந்திருக்கு? ஜோதியா ஜீன்ஸ் சித்தலகி மாடன் மகாதேவி கூடிய சீக்கிரத்துல பிரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு மாட்ட போறாயா? ஐயா என்னையா வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏ லெவலு இழந்த பட ரஞ்சு தானே? சே ஆல்ப சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி, ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட கூடாது? குளிக்கும் போது கலட்ட கூடாது. சோப் எப்படி போடுறது? உள்ள விட்டு போடு, அப்புறம் பாரு யோகத்தை. நீ மிகப்பெரிய கோடி சொன்னாங்க பாருடா, ஆல்பம் சோசியம் பாருங்கடா, ஆல்பம் சோசியம் பாருங்கடா. என்னங்கடா அது? நான் கோடி சொன்னான்னு சொல்லிட்டு அவனே அழுதுட்டு போறேன்? நிம்மதியா இருந்தையா? இந்த ஆல்பக்காரன் ஏன் நிம்மதிக்கு ஆப்போசிட் போறானே? அப்பில் பெண்ணே நீ யாரோ? ஐயோ ஐயோ, திருஷ்டி பூசணிக்காய் ரோட்ல உடைக்காங்கன்னா கேக்குறாங்களா? ஒரு பூசணிக்காய் மேல இன்னொரு பூசணிக்காய் அறி உருண்டு கிடக்கு. எந்திரிமா எந்திரி எந்திரி, முல்ல 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 எந்திரி. என்னமா எட்டு மாதிரி நிக்கிற? லொட்டுன்னு விழுந்ததுல ஏதோ நட்டு கழுந்து போச்சு. ஐயோ, அப்ப இதுக்கு மிலிட்டரி வைத்துனா? கொஞ்சம் நான் பண்ற மாதிரி நீ பண்ணு. அப்படி சரியாரு 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 சரியாரு. இப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஆ இந்த அந்த அந்த அப்படி இப்படி இங்க அப்படி அம்மா. ஐயோ இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபரண்டான வைத்தியம். ஒரு நொடியில சரியா போச்சே. நீங்க ஆர்மி தானே? ஆர்மி ஆர்மினா மிலிட்டரி மேன். மிலிட்டரி மேன் மிலிட்டரி மேன். அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? நீங்க மிலிட்டரி வைத்தியம் லெஃப்ட் ரைட்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேப்டன் கேப்டன் கரெக்டா சொன்னா. வாட் இஸ் யுவர் நேம்? ஜோதிகா. படத்துலயும் ஜோதியா, பக்கத்துலயும் ஜோதியா. அரே ஜோசியா, ட்ரெஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ட்ரெஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சர்க்கார் மேனேஜர் இவரை பிடிச்சா போறோம்பா. அப்படியா? சார் சார் வணக்கம் சார். சார் நாங்களாம் நர்மதா மடத்தோட ஃபேன் சார். அவங்க கூட ஒரு ஸ்டில் எடுக்கணும். சரி அப்படியே அந்த ஃபேனையும் கிஃப்ட் பண்ணணும். உள்ள போலாமா சார்? மேடம் சார்ல இருக்காங்கயா, இப்ப பார்க்க முடியாது. பார்க்க முடியாது சார். இது உங்க கிஃப்டா வச்சீங்க சார். சார் கொஞ்சம் பாத்து செய்யுங்க சார், நாங்க ஆசையோட வந்திருக்கோம். உங்களால முடியும் சார், எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க எல்லாம் இங்க இருங்க, மேடம் இப்ப வந்துருவாங்க. டேய் மேடம் வந்துட்டாங்கடா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். போட்டோ எடுத்தீங்க? நர்மதா ஃபேன்ஸ் கிளப் சார். வா, இந்த ஃபேனை நீங்க கிஃப்டா ஏத்துக்கணும். வாங்கிக்கோங்க மேடம். டேய் கவர் உருடா. யோ சீக்கிரம் போட்டோ அடியா. எப்படிடா மச்சி, நம்ம கனவு கண்ணிய கவர்ச்சி கண்ணியா ஜட்டியோட போட்டோ எடுத்துட்டோம் பாத்தியா? நர்மதாவோட மிடியை தூக்குறதுக்காகவே பையன் ஃபேனை தூக்கி வந்தாடே. மச்சான் சொன்னதை செஞ்சால. நாமெல்லாம் எந்த காலத்துல நர்மதாவா அதுவும் ஜட்டியோட பார்க்க போறோம்? பையன் இதை வந்து நாளைக்கு சம்பாதிச்சிருவாள். அந்த கேமரா போட்ட
போதும் வைக்கிறேன்டா. சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா, ரெடி பண்ணு. மேடம் மேடம், வெளியில பாலா உங்க ரசிகர்களை சம்மந்தம் போட்டு அடிச்சிட்டு பாருங்க. தேவையில்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல கலட்டா பண்ணி லவ் சீன் எடுக்கிற மூடியை கெடுத்துட்டீங்களே, என்னையா பாலா இது? சே, பேக்கப். என்ன நர்மதா, என்னாச்சுமா? என்ன ஆச்சா? என்னோட வளர்ச்சி காரணமான ரசிகர்கள் என் கூட போட்டோ எடுத்ததுக்கு ஷூட்டிங்கே பேக்கப் பண்ற அளவுக்கு கோவம் வருது இந்த ராஸ்கலுக்கு. வெறித்தனமா அப்படி என்ன கோவம்? வெறினா ஏதோ ரோட்ல போறவங்களை கடிக்கும். அன்னைக்கு இப்படிதான் என்னை பேட்டி எடுக்க வந்த ரிப்போர்ட்ல திட்டினா, இன்னைக்கு ரசிகர்கள் மேலே கை வச்சிட்டான். மனசுல எனக்கு ப்ரூஸ் லீ, ஸ்டாலோன், அர்னால்டு நினைப்பு. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒண்ணு அவனை விரட்டுங்க, இல்ல என்ன தலைமுழுங்க. ஏன் தம்பி வழக்கத்துக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்க? ஏன் இப்படி புரியாம பண்றீங்க? புரிஞ்சதுனால தானே தூக்க மாத்திரையோட நிறுத்திக்கிட்டேன். இல்லைன்னா தூக்கலையே தூக்கிருப்பேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க தம்பி. தூக்கம் வரமாட்டேங்குது. என்ன எனக்கு மட்டும் இப்படி இல்ல? எல்லா விஷயம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல இருக்கிற தன்னுடைய லட்சியத்துக்காக வாழ்றவன் அடுத்தவங்க மனசை பத்தி கவலைப்பட மாட்டான். மத்தவங்க லட்சியத்துக்காக வாழ ஆசைப்பட்டா நம்ம மனசை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ ஒரு தியாகத்துக்காக காத்திருக்கிற, இதுக்கு மேலே அவமானம் வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கிற சக்தி உனக்கு வேணும்ப்பா. வா. காபி காபி வேணா ஒண்ணு வேணா போங்க. அம்மாவுக்கு இன்னும் கோபம் தெரியல. என்னம்மா இன்னும் உங்க கோபம் தனியலையா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு கோபமா இருந்தா இந்த பாட்டை தானே கேட்பீங்க. இந்தாங்க. நேத்து ஏதோ ரசிகர்கள் போட்டோ எடுத்ததுக்காக பாலா சண்டை போட்டனால மேடம் கோவமா இருந்தாங்கல்ல, அது பாலா மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல. இந்த கேமராவுலதான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுது. இதை பிரிண்ட் போட்டா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். நீ உடனே போய் பிரிண்ட் போட்டுவா, நான் சமயக்கிட்ட பாத்துக்கிறேன்.
ஹோட்டல் வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன், சமையல் கட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்குது, அதையே நீ தனியா போய் பாக்குற. சாரி பா. ஏண்டா மூஞ்சிலையா உதறி விட்டு போற? உன்னை வந்து பிரிண்ட் போடுறா, வந்து பிரிண்ட் போடுறேன். ஏய் ரம்யா, நீ ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? மேக்கப் ரிமூவ் பண்ண, சீக்கிரம் ஆயில் எடு. என்னடி பண்ற? சாரி மேடம், இன்னைக்கு ஷூட்டிங்ல ஹீரோ சஞ்சய் கேட்டாருன்னு பாலா சார் வாங்கி கொடுத்துட்டாரு, திரும்ப வாங்க மறந்துட்டாரு மேடம். பாலா 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 யார் இந்த வீட்ல? அவன் எது கேட்டாலும் கொடுத்துறதா? அவன் கேட்டான் நீ கொடுத்தல, இனிமே நீ வேலைக்கு வராத, கெட் அவுட். வர வேண்டிய இடம் வந்தாச்சுப்பா, இங்கே நிறுத்திக்க. இந்தாப்பா நிறைவா வச்சுக்க. கௌசி வெளியில வா, வெட்டி எடு. கௌசி இதோ தெரியுது பார்ப்பாங்க, அதுதான் நடிகை நர்மதா வீடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நடிகை நர்மதா மேடம் வீடு அது? நடிகை நர்மதா வீடா? அதுவும் அந்த பக்கம் தெரியுது பாருங்க, அந்த வீடுதான். தேங்க்யூ சார, தேங்க்யூ மேடம். ஏமா இதோ இருக்கிற நர்மதா வீட்டுக்கு எங்கேயோ ரூட் சொல்ற? ஏ வேலை அந்த பொண்ணு கொடுத்துட்ட, என்ன கையில நீளமா இருக்கு? இதுவானே ஆட்டோ ஸ்டார்ட் பண்றப்ப இது வந்துருச்சு, கிக்கர் ராடுன. ஆரம்பமே கலக்கலா இருக்கு, இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? சரி அத தூக்கி போட்டு பெட்டி எடுத்து நட, வா வா. யார் யாரு? நம்ம குமரி குமுருது. வாங்க அண்ணே, வாங்க 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 வாங்க. வந்துட்டேன். என்ன முத்தண்ணே, கூட ஒரு குமரியோட வந்திருக்க மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஐயா மேடத்துக்கு ஒரு டச் அப் கேர்ள் வேணும்னு சொன்னார்ல. ஆமா அதான் இது. ஓ டச் அப்பா. கம்மி நமஸ்காரம் சொல்லிக்க. என்ன குப்பரன்னு குப்பரம் வளர்ந்துருச்சு. எந்திரிமா டச் அப்பமா, எந்திரிமா எந்திரிப்பா எந்திரிப்பா. யாருண்ணா இவரு? மிலிட்டரி மேனா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா. மணி எத்தனை? மணி வாட்சி கட்டலமா? வாட்சியே கட்டல, நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன். நுழையும் போதே நுணநாட்டியத்தோட போய்கிட்டு இருக்கா? ஒருவேளை அவளுக்கு இவ சொந்தக்காரியா இருப்பாளோ? இவளை இருக்கிற கஷ்டம்தான். ஐயோ எவ்வளவு பெரிய வீடு! வேடிக்கை பாக்குறது அப்புறம் முதல்ல உள்ளவா. பாலா சார் வணக்கம். வணக்கம் கௌசி. நான் சொல்ல பாலா சார், இவர்தான். ஏய் ஏய் எந்திரி எந்திரி எந்திரி. என்னன்னா என்ன இதெல்லாம்? நர்மதா அம்மா டச் அப். பாபா முத்தண்ணா. ஐயா நமஸ்காரம். கௌசி ஐயா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. எழுந்துரு பா எழுந்துரு. அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டாடி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா அது பேரு கௌசல்யா, சுருக்கமா கௌசி என்ன கூப்பிடுவான். பாப்பாவுக்கே பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன, கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காக்க. கௌசி வெட்டி எடு பாபா. பாப்பா பிரஸ் ரிப்போர்ட் சொந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க. கௌசி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன சார், என்ன பத்தி என்ன கிசு கிசு எழுத போறீங்க? கிசு கிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் மேடம் இந்த பேட்டியே. நீ தானே எங்களுக்கு தப்பா வழி காட்டுன, நீங்களும் இங்க வேலை கேட்டு வரீங்கன்னு தான் அப்படி சொன்ன, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம், நீங்க போங்க. அப்போ நான் வரேன். ஆ போயிடு வாங்க. என்ன क्वेश्चंस கேளுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்ன செய்வீங்க? அப்பாவோட ஷாப்பிங் போவேன். கோபமா இருக்கும்போது மேடம்? ஒரு சமயம் ஒருத்தர் சினிமால பாடணும்னு சான்ஸ் கேட்டு வந்தார். அவர் ஒரு பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து வெளிநாடு போயிட்டார். என் பொண்ணுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டை கேட்டா கோமலம் பறந்தே போயிடும். மேடம் ஹீரோ சஞ்சய்க்கும் உங்களுக்கும் ஏதோ காதல்னு சொல்லிக்கிறாங்களே.
நான் யாரையும் காதலிக்கல, என் மனசுல யாரும் இல்ல. என் லட்சியம் எல்லாம் நேஷனல் அவார்ட் வாங்குறது மட்டும்தான். ஓகே மேடம், கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. மச்சான், நான் தானே பீம்பாய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம தலைப்படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஆபீஸ் நான் பரபரப்பே இல்லாம இருக்க. அதுக்காக தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்க இவர 5 ரூபாய் தான் இருக்கு. என்னடா ஒரு ஐடியா இருக்கு, ஆனா எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரியா வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஹமாம் சோப், எல்லாரும் சோப் போட்டு குளிப்பாங்க. நீ ஒரு சோப்பையே குளிப்பாட்டி உரியடா. அம்மா சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். அம்மா வாங்க, ஐயா வாங்க, சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், ஹமாம் சோப், ஹமாம் சோப், சூப்பர் ஹமாம் சோப், வாங்க சார், வாங்க சார், ஒண்ணே வரது குடி போன கிடைக்காது. வாங்க சார், சூப்பர் ஹமாம் சோப், வாங்க சார். ஏம்பா கவர் பிரிக்கா சோப் 15 ரூபாய் சொல்றாங்க, யாரோ குளிச்ச சோப் 1000 ரூபாய் சொல்றீங்க? யாரோ குளிச்ச சோப் தான், ஆனா யார் குளிச்ச சோப் தெரியுமா? உள்ள கழுகு ஐஸ்வர்யராய் குளிச்ச சோப் இது. என்னது உள்ள கழுகு ஐஸ்வர்யராயா? தங்கச்சல மாதிரியே இருக்குமே. ஆமா கருப்பா இருக்கிற உடம்புல இத போட்டு தேச்சா சகப்பாயிடுவனா? கமலஹாசன் கலர் வந்துருவீங்க நீங்க. ஐயோ யாருக்கு குடுத்துறாதீங்க தம்பி, 1000 ரூபாய். ஐயோ ஓகேடா, நீதான் அந்த அதிர்ஷ்டசாலி. போய் என்ஜாய். ஓகேடா. டேங்கப்பா இவ்வளவு கூட்டமா இருக்கு, இப்படி 4 படம் ஃபுல்லானா அடுத்த சீன் நம்ம தலைவிதான். பாத்தியா மச்சான், கூட்டம் எப்படி அலபாயுதுன்னு? நம்ம ஹீரோயின் படமாச்சா? சும்மாவா? ஆனா டிக்கெட் தான் எப்படி வாங்க போறோமோ தெரியல. கியூல நிக்க வேண்டியதான். ஆமாடா, கூட்டத்தை பாத்தியா, குட்டி மோதி போறக்குள்ள கவுஸ் ஸ்கூல் போட தொங்கிட்டுருவா. மச்சான் நீ நர்மதாவோட ரசிகன் மட்டும் இல்ல, பெரியனும் கூட. ஃபர்ஸ்ட் ஷோ நீ பாக்கலாம், எப்படிரா? பேசாம பிளாக்ல வாங்கிடுவோம். ஏன் படத்தை பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்கணுமா? எதுக்குடா இருக்கு இந்த படம் பாத்தியா? பணம் 10 செய்யும், இப்படி சூடு என்ன செய்யறோம் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோமேட்டர் கட் பண்ணணும், 1000 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குமா? முன்னாடி போய் கேளுப்பா. தேங்க் யூ சார். சேஞ்ச் இருக்கா? இல்லை சார். என்னடா 1000 நோட்டை கொடுக்குறான், லஞ்சம் கொடுத்து டிக்கெட் வாங்க. டேய் அவன் ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் போயிட்டு இருக்கான், பொறுத்து இருந்து பார்ப்போம். சார் சேஞ்ச் இருக்கா? இல்லைங்க. ஹலோ என்னடா இது வேணுமா? இருக்கா, கொஞ்சம் கம்மியாகுது பரவாயில்லையா? எவ்வளோ? 970 ரூபா கம்மியாக இருக்குது, வாங்கிக்கிறியா? ஓடா சீனா. ஏ மச்சு, யார்ரா அவன்? சார் சேஞ்ச் இருக்கா? கவுண்டரில் போய் கேளுங்க. ஓகே தேங்க் யூ. ஒரு நிமிஷம், 10 டிக்கெட் கொடுங்க. Oh!
இந்த ரசிகருங்க தொல்லை தாங்க முடியல மேடம். எப்ப பார்த்தாலும் நர்மதா மடத்தை காதலிக்கிறேன், நர்மதா மடத்தை காதலிக்கிறேன்னு பேசுறாங்க. உங்ககிட்ட வேற லைனை கொடுக்க சொல்றாங்க. நான் தான் கண்டுபிடி திட்டி போன வச்சிருது. ஸ்டூபிட், அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்ககிட்ட. இனிமே ரசிகர்கள் கிட்ட இருந்து போன் வந்தா கௌசி கிட்ட போன் கொடு. கௌசி, அம்மா ரசிகர்கள் கிட்ட இருந்து வர போனை நீ தான் அட்டன் பண்ணணும். அவங்க கிட்ட எல்லாம் நீ தான் நர்மதாங்கிற மாதிரியே பேசணும். நானா? அப்புறம் என்கிட்ட எல்லாம் ஐலவே சொல்லுவாங்க? நான் சொல்றதுதான் நீயும் சொல்ல போற. ரசிகர்கள் சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் தப்பு இல்ல. அவங்க ஐ லவ் யூ சொன்னா நீயும் ஐ லவ் யூ சொல்லிடு. அதே மாதிரி ரசிகர்களோட லெட்டருக்கும் நான் எழுதுற மாதிரி நீயே பதில் எழுது. இந்த ரெண்டு வேலையும் ஒண்ணு சேர்ந்தது. சரிங்கம்மா. பாத்தீங்களா மேடம், பாலா தேவலாம புகை போட்டு இருக்கான். உங்க டென்ஷன் ஆகிறதுக்காக ஏன் அப்படி புகை போட்டு வீட்டையே சுடுகாடாக்குறான்? அப்படி இல்லம்மா, பூச்சி பட்ட காத்து கருப்பு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பிராணி போடுறாப்ல. இன்னமும் காத்து கருப்பு நம்பிக்கிட்டு இந்த காலத்துல 1000 பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ஸ்ப்ரேயும் வந்துருச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணாம என்ன டார்ச்சர் பண்ணனும், இரிட்டேட் பண்ணனும்ங்கிறதுக்காகவே இப்படி பண்றான் இந்த ராஸ்கல். இவன் எப்பதான் தொலைவானோ? என்ன கவுசி, என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏன்ன நம்ம பாலா சார் எல்லாமே நல்லதுதான் பண்றாரு, ஆனா இந்த நர்மதா மேடம் அத புரிஞ்சிக்காம ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? சாதாரண விஷயம் தான் கவுசி. நர்மதாமா படத்துல நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல தன்னோட படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு மலையாள ப்ரொடியூசர் வந்தார். நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு. அவரு படத்துல நடிச்சா நர்மதாமாவோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்னு அதுல நடிக்க விடாம பாலா தடுத்துட்டார், திட்டி அனுப்பிச்சிட்டார். உண்மையான விஷயம் புரியாம நர்மதாமா நல்ல சான்ஸ் கெடுத்துட்டதா தப்பா நினைச்சு பாலாவை அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு காரணம் அந்த பி.ஏ. ராவ் தான். அன்னையில இருந்து பாலா எது செஞ்சாலும் நர்மதாமாவுக்கு தப்பாவே தெரியும். சரி, ராவுக்கு ஏன் பிடிக்கல? எல்லாத்தையும் பாலா முன்னாடி நின்னு தெளிவா செய்யறதுனால அந்த ராவுக்கு வர வேண்டிய கமிஷன் கட் ஆகுது இல்ல, அதுக்காக தான். ஓஹோ, அதான் விஷயமா? யா சார், யா சார், ஐயோ, ஏதோ புரொடியூசர் கார் போல் இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? இருங்க சார், இருங்க சார், திறந்துக்கிறேன். இரு இரு இரு. ஏன்டா இப்ப பப்பரமேன் கதவை திறந்த? ஆரன் சத்தம் கேட்டா உடனே திறந்துடுற. யாரு என்னன்னு கேக்குறது இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நேத்து ஒரு ஐஸ் வண்டிக்காரன் வந்து ஆரன் அடிச்சா பழக்கம் தொடர்ந்து பழக்க தோஷம். ஆமா, நீ எதுக்கு திடீர்னு இங்க வந்த? திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி திடீர்னு ஒரு ப்ரோக்ராம். நான் பொண்ணு பார்க்க போறேன். கொழுப்பா குத்துல மூக்கு தெரிச்சு போ. அசோக் பிள்ளர் மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கு பிள்ளர் மாதிரி இருக்க உனக்கு பொண்ணா கேக்குது? உண்டோ பொண்ணு எனக்கு இல்லடா, உனக்கு தான். எனக்கா? யாருப்பா? யாருக்கு தெரியும், புரோக்கர் அட்ரஸ் கொடுத்தான், எங்க முதலாளி காரை கொடுத்தாரு. நீ சட்டு புட்டுன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துரு. ட்ரெஸ் செஞ்சா? சேஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான், அதனால சேஞ்ச் பண்ணுற வேலையே கிடையாது. சரி, இதையே போட்டுட்டு வா, பொண்ணு அலறிட போகுது இல்லைன்னா. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அடிங்கடா. அப்பா, எங்க குட்டி வந்தீங்க? தாதா வீடா இருக்குமோ? பேசிக்கிட்டு இருக்காது. சம்பந்திக்கு சாராய கடையில வேலைன்னு சொன்னாங்க. சப்ஜாடா பெரிய பில்டிங் கட்டி போட்டுட்டான்னு இருக்கும். வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள. அப்பா, இந்த ஆள் மண்டைய பார்த்தா சாதாரண சாரா வியாபாரி மாதிரி தெரியலப்பா, பெரிய பேரல் வியாபாரி யாருப்பானோ? அப்ப நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிள்ள யூனிஃபார்மோட வந்திருக்காரு? டியூட்டில இருந்து அப்படியே வந்துட்டாரு. அவன் பொண்ணு பாக்கணும், 5 நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவான். நீங்க டியூட்டில நேரா வந்திருக்கீங்களே, இங்கதான் மாப்பிள்ள நீங்க நிக்கிறீங்க? இங்க மட்டும் இல்லீங்க, அங்கேயும் நின்றுட்டே தான் இருப்பான், உட்காரவே மாட்டான். அவ்வளவு மரியாதைங்களா? சரி சரி சரி, பொண்ணை பார்த்துட்டு மத்ததெல்லாம் பேசுவோம். பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கு, வாங்க. பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கா? ஏப்பா, பொண்ணை பார்க்கத்தானே வந்திருக்கோம். அதானே, நாம பார்க்க தானே வந்தோம், உட்காந்து சாப்பிட்டு போவா வந்தோம். பாப்பா, பொண்ணோட அப்பா போயிட்டாரு, பழுது ஏமா கக்கிஸ்குள்ள போயிட போறான். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காரு உட்காரு. வணக்கங்க. வணக்கங்க. ஏப்பா, என்ன பொண்ணுன்னு பொண்ணு ஆண்டி மாதிரி இருக்கு. இவங்க அவரோட அம்மா. இது என் பொண்டாட்டிங்க, போய் பொண்ணோட சொல்லுப்போ. அம்மா ஜோதிகா. இங்கேயும் ஜோதியாவா? நீதானா?
கேப்டன் நீங்களா? யாப்பா பயமுறுத்துற? எனக்கு தெரியாம எப்படா கேப்டன் ஆன? நான் எங்க ஆனே? அவளா ஆக்கிட்டா. இந்த டிரஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கண்டுக்கறாப்பா. ஏமா மாப்பிள்ளை உனக்கு முன்னாலே தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? நான் டியூட்டில இருக்கப்ப ஸ்கூட்டில வந்து அந்த பியூட்டியை காப்பாத்துறது நான் தானே. அது மட்டுமா? ஏன் இடுப்பு சுளுக்க எடுத்து விட்டதே அவர்தான் பா. அப்படியா? சரி, இடுப்பு சுளுக்க எடுத்து விட்டியா? எப்படி? இது என்ன கிரிக்கெட்டா? ஆக்சன ரீப்ளே பண்ணி காட்டுறக்கு மடக்குப்பா. மாப்பிள்ள முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களை இந்த டிரெஸ்ல பார்த்த உடனே சாதாரண சோஜன் நினைச்சேன். பாப்பா சொன்னவுடதான் நீங்க கேப்டன் தெரியுது. அப்பா அவங்களே மெல்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கல்ல. பொண்ணும் பெருசா இருக்கு, இடமும் பெருசா இருக்கு, எப்படியாச்சும் பேசி முடிப்பா. ஐயோ அப்பா, மாப்பிள்ள எங்க டியூட்டி பாக்குறாரு? கேட்ல தான். எது கேட்ல? நான் இந்தியா கேட்ல வேலை பாக்குறேன். அத சொல்றாங்க இந்தியா கேட்டா? அப்பா பெரிய ஏரியா. மாப்பிள்ள நானும் மிலிட்டரி சேர்ந்து பெரிய கேட்னான்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு இன்ச் குறைஞ்சு போச்சு. எது? உயரத்துலங்க. ஆனா இவனுக்கு இன்ச் ப்ராப்ளமே கிடையாது. அஞ்சு அடி ஒன்பதுங்களும் இவன் உயரத்துல. ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டை பாக்கணும். இல்லடா, வீட்டை பாக்கணுங்கிறான் நாரிடுமே. அதான்ப்பா பயமா இருக்கு. ஏப்பா நீ தான் வாயை துறந்த பொய்யா கொட்டுமே, ஏதாச்சும் ஒரு பிட்ட போடுவே. நீங்க வரலாம், ஆனா எங்க வீடு அந்த காலத்துல மவுண்ட் பேட்டில் கட்டின பழைய வீடு. அதை இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியா பூரா கல்லும் கட்டியமா இருக்குது. நீங்க வர நேரமா பார்த்து கட்ட உங்க கபாலத்துல விழுந்து நீங்க பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நல்ல காரியம் நின்னு போய் பெரிய காரியம் இல்ல நடக்கும். என்னங்க இது? நம்ம இந்த புரோகிராம கேன்சல் பண்ணிடலாம். அப்பா மேட்டர் வலிச்சிட்டே போவீங்க, டப்பு டிப்புன்னு பேசி முடிங்க. பாப்பா படு அவசரப்படுது, மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? அடிச்சு வேண்டியது. பத்திரிக்கைங்க பத்திரிக்கைங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளப்பட்டுக்கலாம். ஒரே ஒரு பிட்ட போட்டு பட்டுன்னு முடிச்சுட்ட அப்ப என்ன? நீ தான் ஐய என்ன தரகன் தாறுமாறா ஓடி வரான். ஏய் அப்படி ஓடியாடுற? பின்னால எது நாயகி துரத்துதா? நாய் துரத்தலையா? நான் தான் உங்களை துரத்திட்டு வரேன். என்ன விஷயம்? ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. ஏன் எங்கேயும் கை வச்சியா? அட சும்மாரியா, நீ ஒரு வாட்ச்மேன், நீ ஒரு பொண்ணு கேட்டியா? பக்கத்துல ஒரு ரிச்மேன், அவங்க ஒரு பொண்ணு கேட்டாங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அட்ரஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அட்ரஸும் மாறி போச்சு, பொண்ணும் மாறி போச்சு. இந்த உண்மையை இப்பவே போய் உள்ள ஓபன் பண்ணிடுறேன். நீ ஓபன் பண்ணா எங்கள குளோஸ் பண்ணிடுவாங்களா? இந்த ஆளு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் மாப்பிளா இருந்தே ஆகணும். அப்படின்னா அப்படியே போட்டு அமுக்கு. உன்னை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 500 இப்பவே கொடு. இப்ப முடியாது, கல்யாணம் முடியட்டும், பின்னால லம்பா கொடுக்கறேன். பின்னாடி தெரியுங்களா? அப்ப ஓகே வரட்டுமா? ஏப்பா பின்னால என்ன ரொம்ப சந்தோஷமா போறான்? இப்ப செலவாயிடும் போல இருக்கு, பின்னாலன்னா சேஃப்டி பண்ணிக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருக்காப்பா. வா போகலாம். டே மச்சான், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, உன் காதல் கை கூறதுக்கு அற்புதமான நாள். நீ நர்மதா கிட்ட விடுற டைலாக்ல அவ அப்படியே மயங்கி கிறங்கி அவ வாயாலே உன்னை ஐ லவ் யூ சொல்ல வச்சிரணும், புரிஞ்சதா? அப்படி அவ மட்டும் உன்னை ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு வெச்சீங்க, இந்த கைய வெட்டி காலிக்கு காலிக்கு ஆகிடுவோம். ஐயோ நல்ல ஐடியாடா. டேய் என்னங்கடா அது, கேங்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த கையால உடைச்சு சாப்பிட்டதை விட இவன் கையால வாங்கி சாப்பிட்டதாண்டா அதிகம். அதனால இவன் காதலுக்காக உன் கைய வெட்டறத தப்பே இல்ல. தெரியா? நீ என்ன சொல்ற? நியாயமான பேச்சே, விடுங்கடா. முதல்ல நர்மதா லைன்ல வராங்களான்னு பாப்போம். மாமு கல்கட்டா காலிய ஒரு தடவை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பர போடு. மச்சான் சாமிய வேண்டிக்கிட. ஹலோ நர்மதா ஸ்பீக்கிங். டேய் மச்சான் நர்மதா ஸ்பீக்கிங்கடா. டேய் வெச்சிர போறடா பேசுறா. ஹலோ மேடம், நான் தான் பர்மா பாலா பேசுறேன். பர்மா பாலானா? பர்மால இருந்து பேசுறீங்க? இல்ல மேடம், பர்மா பஜார்ல இருந்து பேசுறேன். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேடம். என் நர்வ்ஸ் எல்லாம் ஒரே நான் ஸ்டாப்பா மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கு மேடம். லேட்டஸ்டா என் படம் பாத்தீங்களா? மின்னல வாங்குற படத்தை 100 ஷோ 100 நாளும் பார்த்தனா பாத்துக்கங்க. நானா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? பின்ன நீங்க நடிச்ச முதல் படத்தை பார்த்தேன், உங்க லைஃப் லாங் ரசிக்க நைட்டேன். மேலும் மேலும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப லைக் பண்ண, இப்போ லவ் பண்றேங்க. எல்லா ரசிகர்களும் சொல்றதே நீங்களும் சொல்றீங்க. சாரி மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், மத்தவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் லைக், நான் சொல்றது லைஃப் லாங் மேடம். நிஜமா தான் சொல்றீங்களா? God promise மேடம். I love you பாலா, I love you. Hey I love you மண்டா. டேய் நீ என்ன சொல்றடா? I love you மேடம். I love you. I love you. I love you. I love you. கட்டுங்கடா, கடல பொண்ணு கடல போன்று கடல கட்டுங்கடா.
பாத்திரா படக்கூடாத இடத்துல பட்டுற போகுது.
கல்யாணத்துக்கு முன்னால் நீதான் பலியாவேன்னு நான் நினைக்கலப்பா. பழத்தை எடுத்து வைங்க. Come on, catch it. One, two. ஏன் கை நடுங்குது? மில்டில AK-47 பீரங்கி டாங்கி எல்லாம் பிடிச்சு பெரிய லெவல பழகிட்டனா, இங்க வந்து கொக்கெல்லாம் சுடுற துப்பாக்கி பிடிச்சவனா கூசுது. கூசப்படாது. Come on, shoot it. Okay. மகளே, துப்பாக்கியை கொஞ்சம் தூக்கி பிடிப்பா. கீழே இறக்கி சுட்ட நெஞ்சு பஞ்சர் ஆயிடும். சுடும் போது பேசாதீங்க. இன்னும் கொஞ்சம் பா. காக்கா, இது சுட்ட காக்காயா சுடாத காக்காயா? எப்படியோ கபாலத்துக்கு வந்தது காக்காயோட போச்சு. என்னடா நீங்க இது பழத்தை சுட சொன்ன காக்காய சுட்டிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல டார்லிங், காக்கா வந்து அந்த தர்பூசணியை கொத்தி தூக்கி போப்பாச்சு. அதான் முதல்ல காக்காய சுட்டுட்டு அப்புறம் பழத்தை சுடலாமேன்னு. ஓகே, பறக்கிற காக்காயை பழிச்சுன்னு சுட்ட உங்களுக்கு, பழத்தை சுடுறது ஏமாத்திரம். ம், ஓகே, நான் உங்களை ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரலாம் தாய். அப்பா, கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா மேல போயிருப்பா, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். குடும்பமே தரிசா இருக்கும். இந்த காக்கா வந்து காப்பாத்துச்சு. காக்கா வாழ்க. அம்மா கூட ஏடு, ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. டிக்கெட் டிக்கெட் சர்டிஃபிகேட் டிக்கெட் டிக்கெட். ஐயோ, பர்சு தொலைஞ்சு போச்சு. பர்சு தொலைஞ்சு போச்சா? யாரம்மா ஏமாத்த பாக்குறேன்? இப்படி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? ஒன்ன மாதிரி எத்தனை பேர்த்த என் சர்வீஸில் பார்த்துருப்பேன். ஹலோ கண்டக்டர், நானும் வந்தாலும் இந்த பார்க்குறேன். அந்த பொண்ணு திட்டிகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணை பார்த்தா அப்படிலாம் தெரியல. டிக்கெட் எவ்வளோ? 5 ரூபா. அவ்வளோதானே? என்னங்க, தேங்க்யூ சார். பரவாயில்ல, என் கடமை தானே செஞ்சேன். என்ன கவுசி இந்த பக்கம்? உங்களை பார்க்கதான் வந்தேன். இங்க பாருங்க, 5 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஏண்டா, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா? ஏன் அக்கா தங்கச்சியோட பிறந்தா காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அதுக்காக உன்ன மாதிரி சீப்பான பொண்ணெல்லாம் காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். யார? நடிகை நர்மதாவ. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. லூசா இருப்பான் போல இருக்கு. உங்க பேரு? நான் தான் பர்மா பஜார் பாலா. எல்லாரும் என்ன செல்லமா பர்மா பாலான்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, நீதான் பர்மா பாலவா? ஹால் நல்லதா இருக்கு. ஆமா, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? என்ன, என் கிட்ட 5 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டி நகர்ல இருந்து பர்மா பஜார் வரைக்கும் நடந்தே போறதா? அதான் வீட்டு வரைக்கும் வந்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடரே, தம்பி செலவுக்கு வச்சிருந்ததை உங்ககிட்ட கொடுத்துருச்சு போல. பரவாயில்ல, இந்தாங்க 10 ரூபாயா. செஞ்ச உதவிக்கு கூலி வாங்குற பழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. இந்தாங்க 5 ரூபா போதும். தம்பி நாணயத்தனா இருப்பான் போல இருக்க. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியா பாக்குடன் பேச்சு. 1 ரூபா பாக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன பேச்சு வேண்டியது? பாக்குனா பாக்கு இல்லடா, அறிவு கிட்ட முண்டம். பாகிஸ்தானுடன் பேச்சு. நேத்து இந்தியா ஆப்புடன் பேச்சுன்னு போட்டுருந்துச்சு. ஐயையோ, டேய், ஆப்புனா ஆப்பு இல்லடா, அதுலயே இருக்காதீங்க. ஆப்கானிஸ்தானுடன் பேச்சு. இதுக்கு தாண்டா முதியோர் பள்ளிக்கூடத்துல போய் படிங்க படிங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா? இந்த பா சுந்தர், ஒரு டீ போடு. என்ன பாலா சார், கீழே போஸ்டர் பாருங்க, என்ன நியூஸ்னு. பிரபல ஹிந்தி நடிகை ரெஹானா சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை. நான் இந்த டிஷம் டிஷம் சினிமாலாம் எடுக்கிறது இல்லை. நான் எடுக்கிறது எல்லாம் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், காமெடி. ஏன்னா தியேட்டருக்கு குடும்பங்களால வரவேக்கணும்ல. அது மட்டும் இல்ல, என்னோட குருநாதர் விஷ்ணு சாரோட பேரை வேற காப்பாத்தி ஆகணும்ல. என்ன கௌசி, எல்லாரும் உன்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ற சார்? கௌசி ஒரு ஜோக் சொன்ன சார். ஜோக்கா? அது என்னன்னு தான் சொல்லமா,
நல்லா இருந்தா என் படத்துக்கு நான் சீனா யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்லேன் கௌசி, டைரக்டர் கேக்குறார்ல, கிராமத்து பாத்ரூம்ல தட்டி மறுவல நான் வெறும் பாவாடைய மட்டும் கட்டிக்கிட்டு குளிச்சிட்டு இருந்தனா, அப்ப ஒருத்தன் மேல இருந்து எட்டி பாத்துட்டான். எட்டி பாத்துட்டானா? அவன் என்ன பண்ண? எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு சார். சொல்லு சொல்லு. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சா, உடனே நான் கட்டியிருந்த பாவாடையை தூக்கி மூஞ்சி முடிக்கிட்டேன். படத்துல வச்சுக்கிறேன். ஓகே. ராஸ்கல், சீ, நான் என்ன சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டு எச்சி சோறு சாப்பிட வேண்டியவ நீ. என்ன உன் எச்சி சோறு சாப்பிட சொல்றியா? அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்பயாவது வேலையில தூக்குறேன் பாரு. மேடம், என்ன மேடம், அவன் என்ன பண்ணாலும் அப்பா கிட்ட சொல்றான் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. ஏன் மேடம், நீங்க நினைச்சா அவனை வேலையை விட்டு தூக்க முடியாதுங்களா? எனக்கு அம்மா இல்ல, எனக்கு இருக்கிறது அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு பிடிச்சவனா பேர் எடுத்துட்டான். அவர் வாயாலேயே அவனை வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி காட்டுறேன். அதானே பார்த்த மேடம் ஏதோ ஐடியா வச்சிருப்பாங்க. உனக்கு வச்சுட்டா ஆப்பு. எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் நர்மதாவை கூட்டிட்டு வரேன். ஓகே மச்சான். நீ நடந்த பெரம்பு வச்சு மிரட்டுறியே இருங்க இருங்க, இது எப்படி இங்க வந்தா? நீங்க லெட்டர் போட்டது, போன்ல பேசினது எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா டூர் போயிருக்காங்க, மூணு நாள் கழிச்சு வாங்க. நீங்க சொல்றதுனால போறேன். பை. என்ன அம்புட்டு ரசிகர் மாலையும் தாலி மாலைய ஆரம்பிச்சா? ரங்கா காஃபி, ரங்கா காஃபி. Coffee? Good morning. You rascal, when are you going to talk to me? Ranga! Ranga is going to go to the coil. You are going to tell me anything about it. You are going to finish the movie. You are going to finish the movie. Super figure. இந்த மாதிரி பொண்ண வெச்சுதான் சம்பாதிக்கணும். இந்த லண்டன் மகேஷ் என்ன பண்ணாலும் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியல. அதனால நடிகை நர்மதாவை வச்சு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஐடியா என்னன்னா, ஃபாரின்ல தான் ஷூட்டிங். இங்க ஷூட்டிங் வச்சா அடிக்கடி போவா, இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் சொல்லி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல என்னோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நடிகை நர்மதா மேல வெறி பிடிச்சு அலையறாங்க. படம் பண்ணிடல. நடிகை நர்மதா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இணங்க மறுத்துட்டாங்கன்னா? அவ பாஸ்போர்ட் என் கைக்கு தானே வரப்போகுது. நான் நினைச்சேன்னா அவ இந்தியாக்கே வர முடியாது. அதுதான் நம்ம பிளான். குட் மார்னிங் நர்மதா. குட் மார்னிங். நான் தான் மகேஷ். உங்க பிஏ என்னை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆ, சொன்னாரு சொன்னாரு. அன்னைக்கு பார்த்த அதே நர்மதா, அதே உடம்பு, அதை விட சூப்பரா உங்க மார்க். அதனாலதான் நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பல. நீங்க தான் என் படத்துல ஹீரோயின். ஷூட்டிங் எல்லாம் வெள்ளடா மேடம், எல்லா நாட்டுக்கு போலாம். ஓதுங்க மேடம், இத நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்பறேன். ஓகே சார். அப்புறம் என் பிரசன்ட்டா நீங்க உன்னை ஏத்துக்கலாம். என்னது? வர 26 ஆம் தேதி நான் ஒரு கிராண்ட் பார்ட்டி தரேன் உங்களுக்கு. எதுக்கு? என்ன நர்மதா, எந்த உலகத்துல இருக்கீங்க? வர போறது உங்க பர்த்டே, அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணல, வித் யுவர் பெர்மிஷன். ஓகே. Thank you.
மேடம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார், ஈஸியா சைன் வாங்கிடலாம். என்ன மேட்டர்னா பாலாவும் உங்க அப்பாவும் இருக்கிறதா ப்ராப்ளம் சார். பாலா அவங்க அப்பா மட்டும் ப்ராப்ளமா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிருங்க, நாம அங்க போய் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். நர்மதா மேடம் அடுத்து என்ன படம் பண்ண போறாங்க? பாலா டைரக்டர் மாதவரா வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு சார். ப்ரொடியூசர் சுப்பிரமணிய சார் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா சார். என்ன நர்மதா மேடம், சந்தோஷம் தானே? ஜமாய்ஸ்டன்ல தேங்க் யூ சார். இன்னைக்கு நல்ல நாள், இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா வீசாக்கு அப்ளை பண்றதுக்கு அனுப்பி வச்சோம். அதனால என்ன? தேங்க் யூ. வரேன் மேடம். ஓகே. வாட்ச்மேன் சார், நீங்க சொன்ன மாதிரி கோக்ல பிராந்தி கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. ஹே, கோகோ கோலா தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம் உங்க கூட
கேக்கு கட்ட கேக்கு கட்ட செஞ்சு எடுத்து கேக்கு கட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மொத்தமாக மாட்டிக்கிட்ட என்ன கௌசி, சேர வேண்டிய ஜோடி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? சேர வேண்டிய ஜோடியா? இவருக்கு லெட்டர் போட்டது போன் பண்ணது எல்லாமே நான் தான் மேடம். என்னோட வாய்ஸ் உங்க வாய்ஸா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு பேசிருக்கேனா உனக்கு அவர் மேல லவ் இருக்குன்னு சொல்லு. இது பாருங்க, காதல்ல நிஜமே பல சமயங்கள்ல தோத்து போயிடுது. நீங்க படத்துல பார்த்தது என்னோட நிழல், அது மேல உங்களுக்கு ஏற்பட்ட காதல் எப்படி நிஜமாகும்? உண்மையிலேயே உங்களை லவ் பண்றா இவ வாய்ஸ் தான், நீங்களும் லவ் பண்ணிருக்கீங்க. என் மேல உங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா இவளை உங்க லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கங்க. சரி மேடம், நீங்க சொன்ன எது வேணாலும் செய்வேன். ஆனா ஒண்ணு மேடம், நீங்க தான் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன, சரிதானே? அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம். மாமாட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு புது வீடு வாங்கி அதுல ஒரு நல்ல வாட்ச்மேன் வேலை கேட்டேன். ஏன் கல்யாணம் யோகம்? இந்த அம்மாவுக்கு படமா புக்கா? நீ ஏன் கேட்டு திறக்கிற? வாட்ச்மேன் திறக்காம மில்ட்ரிமேன் அவன் திறப்பேன். மில்ட்ரிமேன் சொல்லிட்டு கடைசியில் வாட்ச்மேனா நீ? இருக்கட்டும் சார், ரெண்டுலயும் மேன் இருக்குல்ல, அப்ப பாதிதானே போய் சொல்லிருக்கேன். மாமா, போராடுவோம் போராடுவோம், ஓயமாட்டோம் ஓயமாட்டோம். என்ன ஏறும் வரைங்கிறான்? தாலி ஏறும் வரை ஓயமாட்டோம் சொல்றாங்கப்பா. ஓயமாட்டோம் ஓயமாட்டோம், திட்டாதே திட்டாதே. யாருக்குப்பா மாலை? உங்களுக்கு தானே. பொய்யா தோப்பு ஐயாசாமி, குரங்கு குப்புசாமி, பொறுக்காப்பளி கோவிந்தசாமி ஆகியோர்களின் சார்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடுகின்ற வகையிலே நமது ஏரியாவிலே அற போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் அற போராட்ட மன்னன் அவரை இந்த ஏரியாவிலேயே 5 வயது குழந்தைக்கு கூட அவருடைய பெயரை கேட்டால் தெரியும். அண்ணே, உங்க பேர் நானே மறந்து போச்சு. என் பேர் என்னப்பா? எருமை வெங்கடேஷ். எருமை வெங்கடேஷ் அவர்களுக்கு. வெங்கடேஷியா? வெறும் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம். இன்னும் 48 மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த அற போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். வாழ்க போராட்டம் அண்ணன், வாழ்க. என்ன இந்த மூதேவி 48 மணி நேரம் கெடு வச்சுட்டு போறான்? அதற்கிட்டுப்பா சொல்லிட்டு உள்ள போறாங்க. அந்த கலவாணி பசங்க ஆடிட்டு இருக்கான், நீ அவங்க இருக்க, நீ நம்ம வாட்ச் போட. என் உயரத்துக்கு என்ன வாட்ச்மேனா சேர்த்ததே பெரிய விஷயம். சங்கத்துக்கு கட்டுப்படலன்னா என் சங்க நெரிச்சு கொன்னுருவாங்க. போராடுவோம் போராடுவோம். மூடிக்க பாத்தியா, என் பையன சாதாரண வைகை புயலா நினைக்காத, அவன் இப்ப போராட்ட புயலா மாறிட்டான். ஜாக்கிரத. மாமா, மரியாதையா எனக்கு பொண்ணையும் கொடுத்து வாட்ச்மேன் காலில் போறா விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்லனா இப்பதைக்கு இந்த ஏரியால இருக்க வாட்ச்மேன் தான் என் பின்னால நிக்கிறான். ஒத்து வரலனா டோட்டல் தமிழ்நாடே புட்டால வந்து நிக்கும். ஓம் பின்னால் தமிழா நிக்கவா. நடக்கிறான் என்னண்ணா லேட் பண்ணிட்டு இருக்க? 48 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா
கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த போராட்டத்தை பாராட்டி மாலை போட்டவன் தானே நீங்க? ஆமா, பாராட்டி விட்டு உள்ள இருந்து பணம் பட்டி தூக்கி வர்றீங்க. நாங்க ஒண்ணும் இதுக்கு போடல, அதுக்கு போட்டோம். அதுக்குன்னா யோ, வாட்ச்மேனுக்கெல்லாம் சைட் பண்ணும் போதுதானே நாங்க திருட முடியும். திருடுங்களா நீங்க? சரிதான், இந்த கல்யாணம் நடந்தா மாதிரிதான். ஆளை விடுதோ, நான் வாட்ச்மேனே, வாட்ச்மேனே காப்பாத்திங்க. திருடிட்டு போறானுங்க, காப்பாத்திங்க. ஐயா, வாட்ச்மேன் உங்களுக்கு கேவலமா பச்சை, நீங்களே காப்பாத்திக்கீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்க. சும்மா ஐயா, வாட்ச்மேன்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்லுங்க. ஐயோ ஐயோ, போட்டாட்டி விடா, டேய் உள்ள விட்ட, டேய் ஒண்ணும் செய்ய முடியாது. கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்க. ஐயா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேன். நர்மதா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோமா? அப்பா, அந்த பால எங்க போயிட்டான்? ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. நாயை குளிப்பாட்டணும், அதை விட வேற என்ன முக்கியமான வேலை? நீ தான் நியாயமா போயிருக்கணும், உனக்கு பதிலா அவர் போயிருக்காரு. சார் சார், இந்த படமும் உங்களுக்கு வெற்றி தான். நன்றிப்பா. நர்மதா நடிச்சா எந்த படமும் சில்வர் ஜூபிலி தான். நீ Thank you.
வணக்கம் சார். என்னப்பா இவ்வளவு கூட்டம்? அது வந்து சார், நர்மதம்மா பாலா சார வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க சார். அப்படியா? முதல்ல இவங்க எல்லாம் வெளியே போச்சு சார். போங்க போங்க போங்க, கூப்பிட்டா உடனே வந்துடும். போங்க. நர்மதா, பாலா என்ன செஞ்சாரு? அவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சனி. இத்தனை நாள் எப்படிப்பா அந்த ராஸ்கலை நம்பினீங்க? நான் குளிக்கும் போது அவன் பாத்ரூம்ல எட்டி பார்த்தான், அதான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். பாலா யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே அவர் தான். இவ்வளவு பெரிய நடிகை ஆனதுக்கு அவர் தான் காரணம். ஏன் நாளைக்கு நீ வாங்க போறிய கல்ச்சுரல் அவார்ட், அதுவும் பாலா போட்ட பிக்சர் தான். நீ உண்மைதாம்மா, உங்களை உயர்த்தி பாக்குறதுக்காக தன்னையே வருத்திக்கிட்ட பாலா யார் தெரியுமா? அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமாமா? பாலா, பாலா, சிவகாமி. என்னங்க பாலா? இங்கடி காலையில இருந்து பண்ணையில வேலை இருந்தது, அதை பார்க்க போயிருக்கான். இந்த நேரத்துல பண்ணைக்கு போயிருப்பானா? வீட்டுல எங்க இருக்கானு பாரு பாலா. எங்க போறான்? இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கேன். எண்ணி எண்ணி பார்க்க மாட்டோம் இன்பமும் கொண்டாடுதே, எண்ணி எண்ணி பார்க்க மாட்டோம் இன்பமும் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ள துள்ளி விளையாடுதே. பணத்தை எண்ணும் போது சினிமா பாட்டு தானே? கணக்கு தம்பி, இங்க காலையில இருந்து காணும். என்னங்க வயசு பையன் காலையில இருந்துச்சு வாக்கிங் போயிருப்பான், இல்லனா ஜாக்கிங் போயிருப்பான். எங்க அங்க பாருங்க, தம்பிய வராரு. என்னப்பா, என்னதான் தேடிட்டு இருந்தீங்களா? ஆமா தம்பி, இந்த காக்கா முக்கா தொல்லை தாங்க முடியல. அவன் பொண்டாட்டி தகராறு பண்ணிட்டு இது வரைக்கும் 20 பஞ்சாயத்து, என்னால சேர்த்து வைக்க முடியல. நீ போய் என்னன்னு பார்த்து அவன் ரெண்டு பேரும் சேர்த்து வைப்போ. தம்பி, அப்பா தீர்த்து வைக்க முடியாத பஞ்சாயத்தை நீங்க போய் தீர்த்து வைக்க போறீங்க. அவளை ஏப்படாதீங்க. அப்பா தீர்த்து வைக்காத பிரச்சனைய பிரம்மாதமா தம்பி தீர்த்து வைப்பாரு. அது காரணம் இருக்குல்ல? என்ன காரணம்? கூட நான் போறேன்ல, வீட்டை முழுக்கிறாதே. நடங்க தம்பி, நம்ம போலாம். என்ன தம்பி, நீங்க பஞ்சாயத்துக்கு வரும்போது சினிமாவில் வர மாதிரி கிட்டப்பா வர வேண்டாமா? சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற. இருந்தாலும் விஜயகுமார் அண்ணன் நாட்டாமையில செயின் எல்லாம் போட்டு வந்து கெட்டப்பா உட்கார மாதிரி உட்கார வேண்டாமா? போதும், கொஞ்ச நேரம் வாயை பொத்திக்கிட்டு. சரி உட்காரு உட்காரு, பாருங்க அவனும் அவன் பொண்டாடிக்கு தானே பிரச்சனை. ஏய் காக்கா முக்கா, உனக்கு உன் சம்சாரத்துக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டா 1000? இப்ப எதுக்கு வந்து அந்த பிரச்சனை சொல்லு. காலையில ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னானுங்க, அந்த நேரம் பார்த்து போன் கால் வந்ததுங்களா? அடியா அந்த கால் எடுன்னு சொன்னுங்க. மூஞ்சிக்கு நேரம் ஆட்டுக்கால கூட நீட்டாளுங்க. இந்த படிக்காத கும்பிட்டை கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது? ஏய் நீ மட்டும் MBBS படிச்சிருக்கிறியா? நீ 8வது படிச்சிருக்கிற, அவ 7வது படிச்சிருக்கிற. ஒரு வருஷம் அதிகமா படிச்சாவே பெரிய படிப்பு நடத்துமா? சரி, நீ நாளும் தெரிஞ்சு வந்தானே. ஏ மாரிமுத்து, அந்த பானையை வை. லட்சுமி, அது வைமா. இந்த மாதிரி பூசணிக்காய் இந்த பானைக்குள்ள நுழைய வைக்க முடியுமா? பானை உடஞ்சிருமுங்க. உன்னால முடியுமா? ஒரு 15 நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா முடியுமுங்க. எப்படி? பூசணி கொடியில பிஞ்சா இருக்கும் போதே அதை எடுத்து பானைக்குள்ள விட்டுடுவானுங்க. பெருசானது காம்பு பிடிச்சு வெட்டிடுவானுங்க. தெரிஞ்சிருக்குல்ல, இதான் வாழ்க்கைன்றது. உனக்கு தெரிஞ்சதா அவளுக்கு சொல்லி கொடு, அவளுக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்லி கொடுப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்றதான் வாழ்க்கை. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இனிமே பொண்டாட்டி மேல கோவப்பட மாட்டானுங்க. பெரிய நாட்டாமையை விட மிஞ்சிட்டீங்க. நீங்க வேற என்ன? வரட்டா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. அந்த பூசிருக்காயும் பானையும் நான் எடுத்துக்கிட்டுங்களேன். இல்ல நீங்க இல்லாதப்ப ஏதாவது பஞ்சாயத்துனா இதை வச்சு நான் தீர்த்து வைக்கலாம். எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தானே, பேசாம வாங்க. எதுக்குடா இப்படி வாயை திறந்து உட்காந்து சோறு போட போறாங்களா? பஞ்சாயத்து முடிச்சு போச்சு, எந்திரிச்சு போங்கடா. என்ன மாதிரி எத்தனை சினிமா பைத்தீங்க, வெளியிருந்து கணக்கு எழுதி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்தாவது சினிமா பத்திரிகை அதிகமாக வெளியிட வேண்டாமா? பார், ராணியில் சத்யராஜ் பேட்டி படித்தாச்சு, இதில் ரஜினி கமல் பேட்டி படித்தாச்சு. ஏதோ வண்ணத்தில் வந்திருந்தாலும் மும்தாஜ் பேட்டியை படிச்சிருக்கலாம் முதலாளி வர்றதுக்கு முன்னால். ஓகே, இங்கிலீஷ் பத்திரிக்கை தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறான், அதையாவது பார்ப்போம். என்ன அழகு, எத்தனை அழகு கூடு. என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க தானே நாட்டாமே? ஓ, அப்ப அண்ணாஜின்னு மரியாதை கொடுத்தது நாட்டாமைக்கு தான், எனக்கு இல்ல. அப்படி இல்லைங்க, உயிர் ஆண்டவன் கொடுத்தது, அது எந்த உடம்புல இருந்தா என்ன, மரியாதை செலுத்த வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? நாய்க்கு உயிர் கொடுத்தது கூட ஆண்டவன் தான் சொல்லுவாங்க. அப்ப அதை கூட கும்பிடுவீங்களா? நாங்க கும்பிடுவல்ல. வந்த விஷயத்தை சொல்றது அண்ணாச்சி, நான் 6 100 ஆக்குவேன், 100 1000 ஆக்குவேன், அதுதான் நம்ம பிரின்சிபல். வழி இல்லைன்னா மனுஷன் சும்மா இருக்கலாம், பணத்தை வச்சு சும்மா இருக்கலாமா? கூட கூடவே கூட. இங்க சுத்தப்பட்டு 10 கிராமத்துல சினிமா கொட்டகே இல்ல. அதான் ஐயாவை பார்த்து சினிமா டூரிங் டாக்ஸ் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கலான்னு வந்தேன். யோ,
நல்ல ஆள் பார்த்து பர்மிஷன் கேட்க வந்திருக்கிறியா? உன் வீட்டில் நீ டிவி பார்க்குறக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டார். இதை பார், சினிமா பார்க்குறவங்களே ஜென்ம விரோதின்னு நினைக்கிறவர் அவர். அவர்கிட்ட போய் சினிமா தேட்டர் கேட்டது பர்மிஷன் கேட்டு வந்துருக்கிறியா? இதெல்லாம் ஒத்து வராதே, நீ நடை கேட்டு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எந்த மாட்டை எப்படி கறக்கணும் எனக்கு நல்லா தெரியுங்க. இது எருதுயா? இருக்கட்டுங்க, முதல்ல ஐயா வர சொல்லுங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன கணக்கு? யார் இவரு? அண்ணாச்சி வணக்கம், சோமா இருக்கலா? முன்ன பின் அறிமுகமாகறதுல பார்க்குறப்ப வணக்கத்தோடு நிறுத்திக்கணும். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட சேமத்தை கேட்கணும், புரியுதா? என்ன விஷயம்? அதை நான் சொல்கிறேன் முதலாளி, நம்ம ஊரில் சினிமா தேட்டர் கட்டுறதுக்கு பர்மிஷன் வேணுமா இல்லை? ஓஹோ, அப்போ முன்னாடியே இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன அப்புறமும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? அதுக்காக புதுசா வந்த ஆளு உட்கார வச்சு பேசுறது தப்பு இல்லைங்களா? முதலாளி நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. முதலாளி போன் மணி அடிக்கிறது, போய் எடுக்கு. முதலாளி திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி இந்த வீட்டுல நுழைஞ்சிருக்கிறீங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீயே நானும் ஒரே தாய் வயித்துல பிறந்தமா? 25 வருஷமா வேலை செய்யற என்ன என் முதலாளி அடிக்கிற அளவுக்கு நடந்துகிட்டீங்க. அத என்ன உண்டியல் குடுக்கற மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு? நின்ன போடு, கொல்லட்டுமா? இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் பால்குட திருவிழாவை முன்னிட்டு பால் குடம் எடுக்கிறவங்க கோவில்ல பதிவு செஞ்சு ரசீது வாங்கிக்கணும். திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு ராகேஷ் குழுவோட மெல்லிசை கச்சேரி நடக்குமுங்க. ரஞ்சித்து பாட்டு பாட வேண்டிய ராகேஷ் சிங்களா போயிட்டான். கச்சேரிக்கு நேரம் ஆச்சுன்னு ஊர் மக்கள் பூரா மேடைக்கு முன்னாடி சத்தம் போட்டுருக்காங்க. இங்கே தண்ணி அடிக்க போயிருப்பேன். என்ன தண்ணி அடிக்க போயிட்டானா? அசட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், பாடா போய் தேடி கூட்டு வருவோம். ஒரு பெகு ஊத்துனா ஏன்ப்பா அவ்வளோ அதிகமாக குடிக்கிற? கவலை அப்படி என்ன உனக்கு கவலை? இப்படி குடிச்சு குடிச்சு கெட்டு போயிட்டேன் தானே கவலையா இருக்கு. நீ எல்லாம் என்னத்த மேடையில் ஏறி பாட போறியோ? போ இன்னாதே செவ்வந்தியே செவ்வந்தியே. என் காந்தி என்ன ஃபுல் மாப்பில் இருக்கா? இவன் என்னத்த மேடையில் போய் பாட போறே? ஒரே வழிதான் இருக்கு, இவனை கூட்டிட்டு போய் நாட்டாம மகன் பாலா கிட்ட விட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் உயிர் பழைக்கலாம். தூக்க வேணாம். சமாதானப்படுத்தி இந்த கச்சேரியை பாட வேண்டிய மட்டும் நீதான் நல்லா பாடுவல. வா பாலா, என்னங்கடா செவந்தியே செவந்தியே. சொல்லு தென்றல நான் தூது விட்டேன் ஜன்ன பக்கம்.
பாலா நேத்தி அற்புதமா பாடி அசத்திட்டடா. இப்படி ஒரு திறமைய வச்சுட்டு இங்க என்னத்த சாதிக்க போற? கூடத்துக்குள்ள இருக்கிற விளக்காய் கட்டினேன், குன்றத்துல இருக்கிற விளக்கா இருக்கணும். பேசாம சினிமாவுக்கு போய் ட்ரை பண்ண, அங்கதான் உனக்கு மதிப்பு. உன் குரலுடைய வலிமைக்கு அங்கேதான் வாய்ப்பே கிடைக்கும். என்ன பாலா? பாலா அப்பாவுக்கு சினிமாவே பிடிக்காது, பாலா சினிமால பாட போறானா? அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ஆமாம் பாலா, தான் பையன் ஊர் மிச்சம் வாழறதை விட உலகம் பாராட்ட வாழணும்னு தான் எல்லா பெத்த உங்களையும் நினைப்பாங்க. நீ சாதிக்கணும் பாலா, போ மெட்ராஸுக்கு போ, உங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பாலா, அம்மாவே சொல்லிட்டாங்களே, நீ மெட்ராஸ் போறப்படு. லேடிஸ் காலேஜ் ஒண்ணு விடாம வளைச்சு வளைச்சு போட்டு அடிக்கிறீங்க, இன்னுமா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைய வேண்டாமா? என்ன பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கிற சார்? அந்த ஒயிட் சுடிதார் அவ இல்லையா சார்? இந்த பொண்ணு ஏயா இப்படி அவசரப்படுற? வந்துட்டாயா? கொண்டா கொண்டா கொண்டா, கேமரா ரெடியா? வா 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 வா. ஆஹா டேய், ஆள் வருதுடா. பை பை டி. பியூட்டிஃபுல். ஆஹா வாட் அன் ஆங்கிள். ராஸ்க இன்னைக்கு வந்து போட்டோ எடுக்கறானா? இந்த திருக்கு வந்து மாமா வந்து ஏறிக்க. அப்பா யாருன்னே தெரியல பா, ரெண்டு நாளா போட்டோ எடுத்துட்டே இருக்கானுங்க, பார்த்தா பொறுக்கிங்க மாதிரி இருக்கானுங்க. சூப்பர்ல அப்பா, இங்க வாங்க. என்னடா இது, எவனோ ஒருத்தன் நம்ம பக்கம் கைய நீட்டி கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஒருவேளை உங்க அப்பனா இருக்குமோ? அவரை பார்த்தா உங்களை சம்மதம் பேச வர சொல்ற மாதிரி இருக்கு. ஹலோ மிஸ்டர், உங்களை தான், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வர்றேன் சார். வந்துறியா? என்ன மிஸ்டர் சார், ரெண்டு நாளா என் பொண்ணை ஃபாலோ பண்றீங்களா? ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கறீங்களா? எடுக்கறேன் சார். என்ன விஷயம்? அது அது ஸ்டில் எடுக்கிற அளவுக்கு உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க சார். ஸ்டில் எடுக்கிறதுக்கு மட்டுமா? உங்களுக்கு நான் பதில் சொன்னா புரியாது, போலீஸ் பதில் சொன்னாதான் புரியும். போலீஸா? போலீஸ்ல என்ன சொல்ற? போலீஸ் போலீஸ் என்ன சார்? வாங்க சார். இப்ப எதுக்கு சார் அவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? வேணாம் சார். எனி ப்ராப்ளம் சார்? இது என் பொண்ணு, இவங்க ரெண்டு நாளா என் பொண்ணை ஃபாலோ பண்ணி ஸ்டில்ஸ் எடுத்துட்டாங்க. என்னன்னு கேளுங்க. ஏண்டா, பொண்ணுங்க அனுமதி இல்லாம ஸ்டில் எடுக்கிறதா உன் வேலையா? இல்ல சார், அது அது வந்து நான் வந்து சார் காலேஜ் காலேஜா போய் பொண்ணுங்களை ஸ்டில் எடுத்து இவர் தான் சார், நான் இல்ல சார். ஓஹோ, காலேஜ் காலேஜா வேற போய் பொண்ணுங்களை ஸ்டில் எடுக்கிறியா? ஏண்டா எவ்வளவு தூரம் அடி அடி சார், அடி அடி சார், அடி சார், அடி சார், அடி சார், அவர் பா சார், நான் இல்ல சார். நான் ஒரு எதிர்கால ஹாலிவுட் டைரக்டர் சார், என்ன அடிச்சு நீங்க கேவலப்பட்டு போறீங்க சார்? என் பேரு குமார் சார், நான் ஒரு சினிமா டைரக்டர் சார். நான் என் கதைக்கு ஹீரோயின் தேடி காலேஜ் காலேஜா சுத்திக்கிட்டு இருந்தேன் சார். எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருந்தவங்க என் கல்பனா மட்டும்தான் சார். நீங்க என்ன என்ன மாத்து மாத்தினாலும் சரிங்க சார், என் கல்பனாவை மாத்த நான் தயாரா இல்ல சார். நீங்க என்ன நம்பலன்னா இந்த பாருங்க சார், என் யூனியன் கார்டு. ஆமா சார். சார் இவர் உண்மையிலே சினிமா டைரக்டர் தான் சார். அப்படியே நடிகை தேடி வந்திருக்கிறாரு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சார், நீங்க சினிமா டைரக்டர்னு எனக்கு தெரியாது, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனா என் பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்க நான் தயாரா இல்ல சார். நீங்க இப்படி திடுதுப்புன்னு ஒரு முடிவான பதில சொல்லிடாதீங்க சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு சார். நீங்க எப்ப போன் பண்ணாலும் நான் டைரக்டர் ஆயிடுவேன் சார். நான் டைரக்டர் ஆகிறது உங்க கையில தான் சார் இருக்கு சார். நான் நல்ல சம்பளம் வாங்கி கொடுப்பேன் சார். இது ப்ளீஸ் சார், இதை வச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ் சார். உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்குறேன் சார். அப்ப நான் வச்சுக்கேன் சார், வரேன் சார். ஆன்ஜியோ ரிப்போர்ட் படி ஹார்ட்ல நாலு இடத்துல அடைப்பு இருக்கு, ஆபரேஷன் பண்ணி தான் சார் ஆகணும். மருந்து மாத்திரையில குணப்படுத்த முடியாதா டாக்டர்? சமாளிக்கலாம், ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? எப்படியும் 2 லட்சம் ஆகும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. 2 லட்சமா? கவலைப்படாதீங்கப்பா, அந்த டைரக்டரோட விசிட்டிங் கார்டை கொடுங்க, நான் சினிமால நடிக்க முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அதுல கிடைக்கிற பணத்துல அம்மாவோட ஆபரேஷன் பண்ணலாம். மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். அது நீங்க போன்ல வீட்டு நம்பர் 99ன்னு சொன்னீங்களா, அதை அவன் தலையில எழுதி காட்டி விட்டான். அதான் 66 நம்பர் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போயிருச்சு. ஆஹா, பியூட்டிஃபுல் கல்பனா சார். என் பேரு கல்பனா இல்ல சார், நர்மதா. இல்லீங்க, கதையில என்னோட ஹீரோயின் பேரு கல்பனா. உங்களை நர்மதாவா நான் பார்க்க விரும்பல, கல்பனாவா தான் பார்க்க விரும்புறேன். மத்தபடி என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த பிரபல டைரக்டர் சங்கர் சாரு,
இந்த செல்வராகவன் சாரு, மணிரத்ன சாரு, எஸ் ஜே சூர்யா சாரு, விக்ரமன் சாரு, இவங்க கிட்ட இல்லைங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக அலையோ அலைன்னு அலைஞ்ச வாய்ப்பு கிடைக்கலையா, அதனால நானே ஸ்ட்ரைட்டா டைரக்டர் ஆயிட்டேன். ஐயோ நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. நீங்க என் படத்துல நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்படித்தான் காற்று உள்ள போதே தூட்டிருக்கணும். மத்த விவரங்கள்லாம் கொஞ்சம் பேசணும். அப்பா இருக்காங்களா? இல்ல சார், அப்பா காலையில ஆபீஸ் போயிட்டாரு. ஓஹோ சரிங்க மேடம், உங்ககிட்டே நான் சொல்லிடுறேன். ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நாளைக்கே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லிடுறேன். மூணு மாசத்துல படம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? கவலைப்படாதீங்க, மூணு மாசத்துல படம் முடிஞ்ச உடனே ஆபரேஷன் முடிச்சிடலாம். நாளைக்கே அட்வான்ஸ் கொடுக்க சொல்லிடுறேன். அநேகமா அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்கு. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சார். அதெல்லாம் ஷூட்டிங்ல சொல்றது சார், அதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஹீரோயின் ஓகே சொன்ன சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அப்ப உடம்பு பாத்துக்கங்க, வரேன். ஓகே சார். அப்படியே இந்த இடத்துல ஒரு டாலி போடணும், ஞாபகம் வச்சுக்க. பாட்டு பாட சான்ஸ் கொடு, பாட்டு பாட சான்ஸ் கொடுன்னு ஏன் மூணு மாசமா உயிரை வாங்கிட்டு இருக்க? நானும் எடுத்த படத்தை முடிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். எவனாவது நாலு வார்த்தை புகழ்ந்துட்டா போதுமே, மனசுல எஸ்பிபி ஜேஸ்தாஸ் அரிக்கிற மாதிரி பெரிய பாடகராகணும்னு மஞ்ச பைய தூக்கிட்டு கிளம்பிடுறது. உங்க ஆர்வ குளருக்கு நானா கிடைச்சேன்? ஓயா ஓ, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வேலை செய், மூணு வேலை சோறாவது கிடைக்கும். வந்துட்டானுங்க சினிமாவுக்கு. நாங்க கொடுக்கிறது இல்லப்பா, அது டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் தான் முடிவு பண்ணணும். அவங்கள போய் பாரு. மேடம் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க, நான் கேமரா மேட்டர் சார்ஜ் சொல்லிட்டு வந்துறேன். என்ன எல்லாம் ரெடியா? இவன் வேற குறுக்க. யோ எல்லாம் ரெடியாயா? அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். சரி ஓகே சார். ஷூட்டிங் எடுக்கறாங்க. ஆமாப்பா. யார் சார் ஹீரோ? ஹீரோ ஹீரோயின் புதுசுங்க. டைரக்டர்? டைரக்டர் கூட புதுசுங்க. அப்படியா? அப்போ டைரக்டரை பார்த்து வாய்ப்பு கேட்ட வேண்டியதா? ஆஸ் அ டைரக்டரா இந்த சீனில் நான் நிற்கிறேன். கதைப்படி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். ஹீரோ வீட்டில் கிரீன் சிக்னல், ஹீரோயின் வீட்டில் ரெட் சிக்னல். இப்போது ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அரைச்சி வச்சிடறாங்க. ஹீரோவோட அப்பா தெய்வ பக்தி ரொம்ப நிறைஞ்சவர். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுது, கோயிலுக்கு போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த பார்க்கில் வந்து வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, டிசால்வ் பண்றோம் டிசால்வ் பண்றோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் ஹீரோ வரவே இல்லை. அப்படியே பேன் பண்ணா ஒரு கார் வந்து நிக்குது. அப்புறம் கார்ல இருந்து இறங்கினது ஹீரோ இல்ல, ஹீரோயினோட ஃபாதர். எப்படி இருக்கு சீனு? இங்கதான் சார் நிக்கிறீங்க. அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஏயா 20 கேன் தண்ணி வாங்கி கொடுத்து 10 10ங்கற, இன்னும் 10 கேன் வாங்கினா யாரையா ப்ரொடியூசர் திட்டு வாங்குறது? இருக்கிற தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியா சார்? என்ன சார் அட்ஜஸ்ட் பண்றது? வரான் ஒருத்தன் கையாளம்புறான், ஒருத்தன் வாயை கூப்பிடுக்கிறான், பான் பராக் போட்டுக்கிட்டு இதை கேன் தண்ணியாக சார் நினைக்கிறானுங்க சார். இனிமேல் ஷூட்டிங் வச்சா ஊட்டி கொடைக்கானல் பார்த்து வைங்க சார். கொளுத்துற வெயில வச்சா என்ன சார் பண்ண முடியும்? மேனேஜர் பாலுவா சார் நீங்க, உயிர் அடிக்கிறீங்க எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு. உங்களோட டார்ச்சர் சார், டார்ச்சர். கர்மையா இந்த கம்பெனியில் இன்னும் எவன் விட்ட திட்டு வாங்க போறோம்னா தெரியல, போங்க. தம்பி தாகமா இருக்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்தோம். இங்க இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்காத படாத பாடு பட்டுகிட்டு இருக்கோம். நீங்க வேற வந்து ஏன் டார்ச்சர் விடுங்க உங்களுக்கு. ஹலோ மிஸ்டர், இங்க வாங்க. உங்களை தான் இங்க வாங்க. தம்பிய பார்த்தா சென்னைக்கு புதுசு போல இருக்கு. ஆமா சார், எப்படியாவது சினிமால பாடணும்னு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் சார். என்னப்பா இது, உன்னை பார்த்தா பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்க. இப்ப டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த படம் முடிய போது அடுத்த படத்துல உனக்கு சான்ஸ் வாங்கித்தார். இந்தாங்க என் அட்ரஸ், என் வீட்டில் வந்து மீட் பண்ணு. நன்றி சார். சார் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. நீ எதுக்கு வந்திருக்கிற? படு. ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நீ படுத்துக்குமா. நர்மதா
ஆ டாடி ஹலோ வணக்கம் நேத்து ஷூட்டிங் வந்திருந்தப்ப நர்மதா மீட் பண்ணாரு சினிமால பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரா நான் தான் வர சொன்னேன் எனக்கு இளையராஜா சார் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அந்த இன்ட்ரஸ்ட் தான் மேடம் என்ன இங்க வரைக்கும் வர வச்சிருக்க நீங்க பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்களா எங்க ஒரு பாட்டு பாடுங்க கேப்போம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கிறேன் இப்ப பாடுங்க பழகில் நனைந்த மல்லிகை பூவே 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 என் மனதை அங்கு போய் சொல் சொல் கனவில் கலந்த காதல் நிலவே 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 என் உறவை அங்கு போய் சொல் சொல் நேற்று என்பது முடிந்தாலும் இன்று என்பது இருந்தாலும் நாளை உன்னை நிச்சயம் சந்திப்பே மழையில் நனைந்த மல்லிகை பூவே 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 என் மனதை அங்கு போய் சொல் சொல் வாசகத்தை காதல் சொல்லவா ஆசையுடன் பேசவா வந்து சண்டை போடவா உன் பாதப்பட்ட பூமி என்று கோயில் அல்லவா காதல் கொண்டிலே உன்னை கண்ட பின்புதான் தேக்கி வைத்துள்ளேன் என்று கோடி அன்பை தான் பெண் பூவே பெண் பூவே மேகம் எப்போது தீர்ப்பாயோ நீ என்றாகும் நான் பிறப்பேன் இசையாயிருப்பேன் வழையில் நனைந்த மல்லிகை பூவே 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 என் மனதை அங்கு போய் சொல் சொல் ரொம்ப நல்லா பாடுனீங்க இட் வாஸ் வெரி நைஸ் ரொம்ப நன்றி சார் திட்டிங்க சார்
பிரமாதம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு பிறந்த இத்தனை வருஷத்துல அவ இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறேன். உங்களுக்கு எந்த ஊரு, எங்க தங்கி இருக்கீங்க? பொள்ளாச்சி பக்கத்துல பசுஞ்சோலை கிராமம். நிரந்தரமா தங்கிக்க எந்த இடமும் இல்ல, அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கு. என்னங்க, நம்ம வீட்லயே ஒரு ரூம் காலியா இருக்கே, பாவம் தம்பி, பேசாம இங்கேயே தங்க சொல்லலாமே. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஆமா சார், நம்ம வீட்லயே தங்கிக்கங்க, இங்க இருந்தே சான்ஸ் தருங்க. ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க, சரின்னு சொல்லுங்க. சரிங்க. பேசாம ஐயா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் கண்ணை தான் பதம் பார்த்துடாதீங்க. அந்த ஃபார்ம் கொடு, குடியா அந்த ஃபார்ம். ஏண்டி, உன் பையன் என்ன மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறான், 5000 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன், சினிமாவில் சீரழியறதுக்காக போயிருக்கிறான், பாட்டுட்டு திரும்பி வரட்டும், பணம் அனுப்புறான். பாலா, இங்க உட்காருங்க, உட்காருங்க. ஒரு கையில மருதாணி வச்சிட்டேன், இன்னொரு கையிலயும் வச்சுக்கணும், கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? நான் எப்படி உங்க கையில மருதாணி? உலகத்துல செய்யக்கூடாத விஷயமா செய்ய சொல்லிட்டேன், மருதாணி தானே வச்சு விட சொன்னேன், வச்சு விடுங்களா பிளீஸ், பிளீஸ். என்ன பழம் கீழே வச்சிட்டீங்க, என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. என்ன பால ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன அமெரிக்காலயே பிறந்தோம்? என்ன கையால சாப்பிட்டதா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்க கையால ஊட்டி விடுங்களேன் பிளீஸ். என்னது, உங்க ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போற மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. என்ன நடந்துச்சு? நீங்க பாடின சாங்க கேட்கணும்னு சொன்னா, கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றத விட்டுட்டு பாடினவருக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்ன தவிர வேற யாரு உங்களை நேசிச்சாலும் என்னால் தாங்கிக்க முடியாது பாலா. ரொம்ப சூடா இருக்கீங்க, கூலா ஏதாவது குடிங்க. ரெண்டு ஆப்பிள் ஜூஸ். ரெண்டு வேணாம், ஒரு ஜூஸ் ரெண்டு ஸ்ட்ரா.
I love you, Bala. உங்க எல்லாரையும் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. பாலா, அம்மா, பாலா, நர்மதா பெரிய நடிகையாக்கி அவளுடைய உயிருக்கு நீதான்ப்பா உறுதுணையா இருக்கணும். பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண முடியல. பாலா, நர்மதாவை நிறைய படங்களை நடிக்க வச்சு அவளை பெரிய நடிகையாக்கி நிறைய பணம் சம்பாதிச்சு இலவச மருத்துவமனை கட்டணும், ஏழைங்களுக்கெல்லாம் உதவணும். நர்மதாவுக்கு உறுதுணையா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. நர்மதா கூடவே எப்பவும் கண்டிப்பா இருப்பா. இது பொறுப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பாலா, நம்ம நர்மதா நடிச்ச படத்தை பிசினஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்களுக்கெல்லாம் போட்டு காட்டுறாங்களாம். படம் வியாபாரமாக போற சந்தோஷத்துல இப்ப டைரக்டர் இருக்காரு, அவருக்கு அடுத்த படம் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன்னு இப்ப போய் நீ டைரக்டரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் உனக்கு படத்துல பாடுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. உடனே போய் பாத்துறேன் சார். தேங்க் யூ சார். என்ன டைரக்டர் சார், படம் பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்ல போறாங்க சார்? என் படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பிசினஸ் ஆயிடும். சும்மா இருங்க, வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார். படம் முடிச்சிருக்கல, ஏரிய பேசிடலாமா? எல்லாம் போன்ல சொல்றேன் சார். என்ன ப்ரொடியூசர், அத்தனை பேர் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறான், யாரும் ஒன்றும் பதில் சொல்ல, பணம் போட்டு சேட்டை படத்தை ரிலீஸ் பண்ணுறான். என்ன டைரக்டர், சேட்டுவே பிக்சர் ரிலீஸ் பண்ணுறான், ஆனால் உன் கிளைமேக்ஸில் ஹீரோனே சாகடிக்கணும். என்ன சார் பேசுறீங்க, கதைப்படி ஹீரோயினை சாகடிக்க முடியாது சார், அது வாழ வேண்டிய பொண்ணு. ஓகே, அப்படின்னா சீக்கிரம் பிஸ்னஸை பேசி முடிக்கிறான். ஓகே. என்ன சார், கதைப்படி டைரக்டர் ஹீரோனே வாழ வைக்கணும்னு சொல்கிறான், அப்போது நிஜ வாழ்க்கைப்படி சாகடிச்சிடலாம் சார். புது ஹீரோ நீ செத்து போயிட்டான்னு பேப்பர்ல பப்ளிசிட்டி வந்தா படத்துக்கு பேர் கிடைக்கிறான், கிரௌடு தியேட்டருக்கு வரா, தாய்க்குள்ள கூட்டம் ஆளும் போது ஹவுஸ் ஃபுல்லா வரா, சேட்டு ரிலீஸ் பண்றா, துட்ட பாக்குறா, நீ போய் வேலையை பாக்குறா. ஹீரோயினை கொலை பண்ண அவ்வளவு தான் பாத்துக்கிற சேட்டு. ஏய் படம் கவனமா முடிங்கோ. சார் நர்மதா. சார் என்னப்பா சார், நம்ம நர்மதா படம் ரிலீஸ் ஆகி மக்கள் தப்பில் பரபரப்பாக ஓடணுங்கிறதுக்காக பின்னாட்சி உங்களுக்கு கொலை பண்ண சொல்லி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார் சார், அடியாளுக்கு மாதிரி இருந்தாங்க. வாங்க சார், நம்ம ஊருக்கு போயிடலாம், சீக்கிரம் வாங்க சார். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். வேண்டாம், வாங்க சார், கிளம்பு சார். வாங்க
தலைமையேற்க வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அறிவானந்தம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். யோ என்னையா, 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ற சொல்லிட்டு 99 ஜோடி தான் வச்சிருக்கீங்க, இன்னொரு ஜோடிக்கு என்ன பண்ண போறீங்க? தலைவரே சொல்லியிருக்கு, தலைவரே வந்துகிட்டு இருக்காங்க. யோ அமைச்சர் ஏற்கனவே நேரம் மாத்தி டென்ஷன்ல இருக்காரு. ஒரு யோசனை, சரி ராமு, போன வாரம் உங்க அக்கா மலுக்கு நிச்சயம் பேசி முடிச்சீங்கல்ல? ஆமாங்க, அடுத்த வாரம் கோவில்ல வந்தாவது போயாவது போய் அழைச்சிட்டு வா போய். நூறாவது ஜோடி வந்தாச்சு. என்ன மாப்பிள்ளை முன்னு கலவர குளத்துல வர்றீங்க? யோ எந்த பிரச்சனை இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாயா? முதல்ல ட்ரெஸ் அஞ்சு படி அவங்களை கூட்டு வர வழியே பாரு. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, 99 ஜோடி தயாரா இருக்காங்க. 100 ஜோடி நீங்க தான். மந்திரி தாலி எடுத்து கொடுக்க போறாரு, சீக்கிரமா வாங்க. பாலா, தெரிஞ்சோ தெரியாமலோ பகையாளிகளை நாம வளர்த்துக்கிட்டோம். என் பொண்ணோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மனமேடையை என் பொண்ணு பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நர்மதா மனசுல நீதான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை கடவுளே உருவாக்கினதா நினைச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நர்மதா கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. இல்ல சார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் பாலா. இன்னிட்டே இருந்தா அப்படியே உள்ள வந்து சட்டு பண்ணி ட்ரெஸ் மாத்துங்க. நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது இல்ல. என்னைய பொண்ணு விலையை விட மண்ணு விலை ஏறி போச்சுங்க. குச்சையை கெடுத்து விவசாயம் பண்ண வேண்டிய போச்சு. ஆமா ஆமா ஐயா, நடக்க கூடாத சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சுங்க. என்னாச்சு? பாலா தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த பொண்ணு வந்து புத்திசுவாதீனம் இல்லாத பொண்ணுங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுங்க, அந்த பொண்ணு புதுசா நடிக்க வந்த நடிகைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுங்க. ஒரு நடிகை உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணுங்க. டேய், டேய், உனக்கு எவ்வளவு தைரியம்டா? எனக்கு சினிமாவே பிடிக்காது தெரிஞ்சிருந்தோம், ஒரு பைத்தியக்காரிய அதுவும் நடிகையை கல்யாணம் பண்ணிருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? நாலு பேரை தொட்டு நடிச்சவ இவன் நம்ம குடும்பத்துல நுழையலாமடா? உனக்கு கொண்டாடியாடா, நம்ம குடும்ப கௌரவத்தை கொலை செஞ்சு போச்சியடா. இது பேர் கல்யாணம் இல்ல. அப்பா வந்து மண்ணங்கட்டியா இந்த தாலியை கழுத்துல இருக்க கூடாது. நான் ஒரு முடிவு வந்துட்டேன்,
கணக்கு செட்டில் பண்ணுட்ட. அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்து எனக்கு அவனுக்கு இருந்த ஒரே உறவு இதுதான். இன்னையோட அறந்து போச்சு, செட்டில் பண்ண. நான் சம்பாரிச்சது எனக்கு போறோம். இனிமே என் மூஞ்சில் முடிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ. பாலா மேல எந்த தப்பு இல்லைங்க, நடந்தது என்னன்னா. ஹலோ, இந்த பொண்ணோட தகப்பனாரா? இவங்க சம்பந்தப்பட்ட யார்ட்டையும் நான் பேசவும் விரும்பல, பேசவும் மாட்டேன். எல்லாரையும் வெளியே போ சொல்லு. சொல்லியா? அம்மா, என் மகனும் மருமகள் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. சரிம்மா, நீ இந்த பணத்தை எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு போய் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்க கூடவே இரு. மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேளு. சரிம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. வர்றம்மா. பரவாயில்ல சார். நர்மதா எப்படி இருக்காங்க? டாக்டர், என்ன பாலா இப்படி திக்கி திக்கி பேசுறாப்ல? எஸ் பலத்தை அடிபட்டிருக்கனால நரம்புல பாதிப்பு இருக்கு. இனிமே இவரால சரளமா பேச முடியாது, திக்கி திக்கி தான் பேசுவாரு. டாக்டர், பாலா ஒரு நல்ல சிங்கர், சினிமால பாடணும் தான் இங்க வந்திருக்காரு. எங்களால இப்படி ஒரு நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்கு, இனிமே இவரால சரியா பேச முடியாதா? சாரி சார். பரவாயில்ல சார், நர்மதா எங்க இருக்காங்க? உடனே உங்களை பார்க்கணும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. வாங்க மிஸ்டர் ராம்குமார். எப்படி இருக்கு டாக்டர் சொல்ற? நர்மதா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதாமா? அப்பா. இவரு? பாலாமா? என்னம்மா என்ன தெரியாது? சரி, தம்பி பாலா. தெரியல. என்ன டாக்டர் இது? கூல்டன் கூல்டன், ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். ப்ளீஸ் கம், ப்ளீஸ். என்னாச்சு டாக்டர்? சார், உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது செலக்டிவ் அம்னீசியா. கடந்த 2 வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க மெமரியிலே இல்ல. நீங்களும் அதை ஞாபகப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. அது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியல. அவங்களுக்கு என்னைக்கு நினைவு திரும்பி ஞாபகப்படுத்தி கேட்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொன்னா போதும். வணக்கம் சார். விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. படத்தை எடுத்து முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு தப்பான ஃபைனான்சியர் கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். ஆமா, நருந்தாம இடத்துக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க சார்? ஓன் ரிலீஸ் தான் பண்ணணும் போல் இருக்கு. ஓன் ரிலீஸ்? ஆமா, இன்னும் 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அப்பா கொடுத்த சொத்தெல்லாம் வித்தா எப்படியும் 50 லட்சம் ரூபா கிடைக்கும். நர்மதாவோட முதல் படம் எப்படியும் ரிலீஸ் ஆகணும். ஏன் என்னை தொல்லை பண்ணுறீங்க? நானே படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண வீடு தேடி கொண்டு வந்து கதவை தட்டி பணத்தை கொடுப்பேன். ஏதாவது யூனியன் அது இதுன்னு போய் ஏதோ மான மரியாதை கெடுத்துறாதீங்க ஐயா. போன வைய நானே கூப்பிடுறேன். யார்கிட்ட போய் கேட்கு? வணக்கம் சார். வாங்க பாலா சார், வாங்க உட்காருங்க உட்காருங்க சார். நர்மதா மேடம் நடித்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன் சார். ஏன், நீங்கள் கொடுக்குறீங்களா? என்னோட சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, உங்கள் பிஸ்னஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்கள் படம் ஜெயிக்கணும், நர்மதா மேடத்துக்கு ஒரு நல்ல லைஃப் வரணும் சார். அதான் சார், நீங்கள் நர்மதா லைஃபுக்காக நீங்கள் சொத்தையே விற்று கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு படம் கண்டிப்பாக விடுங்க சார். நர்மதா
ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க சார். என்னப்பா சார், இப்போ ரிலீஸ் ஆன படத்துல நம்ம குமார் டைரக்ட் பண்ண படம் எப்படி பாரு? முத முத டைரக்ட் பண்ணிருக்கான், படம் நல்லா தான் இருக்கு. என்ன ஆர்ட்லி மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஹீரோயின் நர்மதா பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டா. நர்மதா நீ பேஸ் மாதிரி இல்ல, ஒரு ரவுண்ட் வருவாங்க நினைக்கிறேன். நிச்சயமா மிஸ் ராம்குமார், உங்க டாக்டர் நர்மதா எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, இனி கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன், நம்ம கோமதி பிக்சர்ஸ் ராகவன் ஆயிடு சார். வணக்கம் சார், நான் எம்ஆர் ஃபிலிம்ஸ் சார், ஜோதி ஃபிலிம்ஸ் சார், அவர் எஸ்எஸ் மீடியா. ரொம்ப கடவுள் உங்கள் பொண்ணுக்கு பூர்ண உடல்நலத்தை கொடுத்துருக்காரு. படம் சரியாக போடலனாலும் உங்கள் பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் எங்களோட அடுத்த படத்துலையும் நர்மதா மேடத்தை கமிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எல்லோரும் அட்வான்ஸோடு வந்திருக்கோம் சார். ஆசைப்பட்டபடி நர்மதா கண்டிப்பாக பெரிய ஹீரோயினாக வருவாங்க. ப்ரொடியூசர்லாம் வந்திருக்காங்க, இனி எனக்கு என்ன வேலை? படம் ஓடாத நீ போட்ட பணமும் வந்து சேரல, ஊரில் உனக்குன்னு எந்த சொத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எங்கே போக போற? நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் சார். நர்மதாவோட அம்மாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா பாலா? என்னைக்கு இருந்தாலும் நர்மதா தான் உன்னுடைய மனைவி, அதனால நீ எங்க வீட்டில் தான் தங்கணும். நான் உன்னை போக விட மாட்டேன். நர்மதா பெரிய நடிகை ஆக்கி ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உனக்கு நர்மதாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. நீங்க என் கால என்ன சார்? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அவர் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ அவரை புரிஞ்சுக்கவேங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தார். உங்க அம்மாவுடைய சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியை கட்டி முடிச்ச சந்தோஷத்துல போயிருப்பார். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்போ பாலாவை பார்த்தாகணும். காணாம போனவங்களை வேணா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், கடமை முடிஞ்சு போச்சுன்னு புறப்பட்டவங்களை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இல்லப்பா, அவர் நிச்சயம் என்னை பார்க்க வருவாரு. அவரை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல பாருங்க. இறங்குங்க, வாங்கப்பா. சிறப்பு முக்கிய சென்னை வந்திருக்கோம், டிஃபன் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வாங்க. நாங்களாம் லாஜ்லயே சாப்பிட்டோம்ங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. அங்கேயே முடிச்சிட்டீங்களா? சரி, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கயா. என்னடா இது கூத்து? ஊர்ல பெரிய வீராவா பேசிட்டு வந்த ராஜா விட்டு பையன் மாதிரி வாழ வேண்டியா? என்னாச்சு உனக்கு? நீ எப்படி எப்படி இருப்ப கற்பனை பண்ணடா? என்ன அப்படி சர்வரா வந்து நிக்கிறியடா? கொடு தொட்டங்க வை. என்னாச்சு உனக்கு? லாட்ஜில் போய் பேசலாம். இப்பொழுது சிறந்த திரைப்பட நட்சத்திரங்களுக்கான விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்து வருகிறது. நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி கண்கிற பணத்தையும் போகணும். பார்த்த பின்னாடி
அந்த பொண்ணுக்கு புத்தி மாறி போச்சு. அதான் வேற மாதிரி வாழணும் ஆசைப்படுறா. உன்னுடைய நல்ல நேரம், கடவுள் உன்னை காப்பாத்திட்டா நீ சந்தோஷப்படு. பலா, மகாராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்பொழுது இந்த ஆண்டின் சிறந்த நடிகையாக மலரே பேசு என்ற திரைப்படத்திற்காக மிஸ் நர்மதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விருதுக்கு தகுதியானவ நான் இல்ல. இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு எந்த விதத்திலயும் நான் காரணம் இல்ல. இந்த விருதுக்கு தகுதியானவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் உண்மையிலே இந்த பெருமை சேரணும். இருட்டா இருக்கிற இடத்துல விளக்கேத்தி வச்சா வெளிச்சமா தெரியும். ஆனா இந்த இருட்டுக்கு வெளிச்சத்தை தந்தவரோட பெருமைய நான் உணரல. ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாலேயும் அதை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு பெருமையும் சேராம என்ன பெருமைப்படுத்திட்டு போனவர் பாலா. இப்பதான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நடிகையா நான் இந்த அளவுக்கு உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் பாலா. அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே நான் படங்கள்ல நடிக்க போறதில்ல. இந்த சினிமா துறையில இதுதான் என்னுடைய கடைசி நிகழ்ச்சியா இருக்கும். இனிமே என்னோட வாழ்க்கை பாலாவோட தான். என்னோட ரசிகர்களுக்கு இது வருத்தமா இருக்கலாம், சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். எல்லாரும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நமக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அவ குடும்பம் நடத்த போனா நாம விட்டுறதா? என்ன செய்ய போறீங்க? அவளை நடிக்க வைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்தா அக்ரிமெண்ட கிழிச்சு போட்டு அடுத்த நடிகையை தேடி இருப்பான் இந்த லண்டன் மகேஷ். அவ எனக்கு வேணும். நான் நினைச்ச மாதிரியே அவளை வச்சு பணம் சம்பாதிக்கணும். ஸ்டேஜில இருந்து இறங்கின உடனே அவளை இந்த நாட்டை விட்டே கடத்தப்போறேன். பெத்து வளர்க்கறது அம்மாவோட கடமை. ஆனா இந்த அளவுக்கு பொறுமையாவும் நேர்மையாவும் பாலா இருந்திருக்காருனா அவருடைய அப்பா அவரை வளர்த்த விதம் தான். அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை அவருடைய அப்பாவுக்கு தான். என்னுடைய வாழ்க்கைய நான் என் பாலா கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு பிடிச்ச மனைவியா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க ஆசைப்படுறேன். மனசுக்கு கஷ்டமா இருந்தா சிலர் கோவிலுக்கு போவாங்க, இல்ல மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஆறுதல் தேடுவாங்க. எனக்கு எப்பவுமே ஆறுதல் தர்றது அவருடைய பாட்டு மட்டும்தான். இந்த நிகழ்ச்சிய நேரடி ஒளிபரப்பு மூலமா கண்டிப்பா என் பாலா பாத்துட்டு இருப்பாரு. என்ன மன்னிச்சு இங்க வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பாடின பாடல நான் அவருக்காக பாட ஆசைப்படுறேன். அவன் நல்ல குணத்தை நான் புரிஞ்சிட்டேன். மட்டும் சோகம் என்ன?
வாங்க நர்மதா, வாங்க. ஸ்டேஜில் பேசினத நான் டிவியில் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லைல்ல? என்னம்மா, உன்னை வச்சு பல பேரை சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தா என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டிய. நீ சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்துறது, புள்ள குட்டி பெற்றுக்கிறது, இதெல்லாமே நல்லதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோம் இல்லை? உன்னை விட்டா எங்களை வேற யார் சந்தோஷப்படுத்துவா? என் பிக்சர் ஒன்று முடிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ண பாப்போம். உங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்.